மாற்றத்தை எங்கள் தேசத்தில் கொண்டு வரும்படியாக நீ செய்வீராக. ஆண்டவரே, உம்முடைய பாதத்தில் நாங்கள் கடந்து வருகிறோம். இந்த ஆராதனை உம்முடைய கரத்தில் தருகிறோம். இந்த ஜெபவெளி உம்முடைய கரத்தில் தருகிறோம். நீர் பொறுப்பெடுத்து நடத்துவீராக. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். இந்த மாலையில் அவர் இருக்கிறார், பரிசுத்தாவினர் வந்திருக்கிறார். நம்ம ஆண்டவரை துதிக்க போகிறோம். நல்ல உற்சாகமாய் கைகளை தட்டி ஆண்டவருடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். பிரஜோஸ் அவர்கள் துதி ஆராதனை நடத்துவார்கள். ஹல்லேலூயா! எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம்? ஹல்லேலூயா! தேவன் நாமை மகிமைப்படுத்துவதாக. ஒரு சில பாடலை பாடி தேவன் நாமை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் நம்ம ஒரு நோக்கத்துக்காக, ஹல்லேலூயா, தாயின் கருவில் ஒரு வாகு முன்னே நம்மளை பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! உண்மை ஆராதிக்கிறோம் என்ற பாடலை சேர்ந்து நம்ம பாடுவோம். கைகளை தட்டி உண்மை ஆராதிக்கின்றோ இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். உம்மை ஆராதிக்கின்றோம் இயேசுவே, உம்மை ஆராதிக்கின்றோம். நீ நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை சொல்லுவோம். நீ நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கைநிறுத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ சொல்வோம். பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றி நீ நல்லவர், நீ நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை அழைத்தவரே, என்னை அழைத்தவரே, இருண்மை உள்ளவரே. நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. உந்த பரிசுத்த ஆவியால் என்னையும் நிரப்புமே. உந்த பரிசுத்த ஆவியால் என்னையும் நிறைத்தீரே. நீ நல்லவர், சபவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. கைகிரைத்தி ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும் சொல்லுவோம். என்னை மறுரூபமாக்கிடும், உந்தன் மகிமையில் சேர்த்திடும். நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. நீ நல்லவர், சர்வவல்லவர், உம்மை போல் வேறு தேவன் இல்லை. ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. நினைத்தவரே,
என்னை அழைத்தவரே நீர் உண்மை உண்மையிலப்பா என்னை அழைத்தவரே நீ உண்மையுள்ளவரே நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை அல்லேலூயா 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 பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ பாவியான என்னையும் உம் பிள்ளையாய் மாற்றினீ நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் கைகிழ்த்தி அல்லேலூயா 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 என்னை மறுரூபமாக்கிடும் உந்தன் மகிமையில் சேர்த்திடும் சொல்லுவோம் என்னை மறுரூபமாக்கிடும் மகிமையில் சேர்த்திடும் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை சொல்வோம் நீ நல்லவர் சர்வ வல்லவர் உம்மை போல் வேறு தேவன் இல்லை அல்லேலூயா 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 கையில் தோற்றுவோம் ஆண்டவரே துதிக்கிறோம் ஆண்டவரே நீ எவரோ நல்லவர் கிருபையுள்ளவர் இருக்கும் உள்ள தேவன் உலகத்திலே 33 கோடி தேவர்கள் இருந்தாலும் எந்த தேவனும் பாவியான நம்மை வந்து நம்முடைய பிள்ளையாய் ஏற்கவில்லை இயேசுவானவர் நம்மை தம்முடைய சொந்த ரத்தத்தினால் நம்மளை கழுவி எப்படி ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையை தேற்றுவது போல ஒரு தாய் தன் பிள்ளையை ஆற்றுவது போல ஆண்டவர் பாவியான நம்மை தெரிந்து கொண்டு அழைத்து நம்முடைய அவருடைய பிள்ளையாய் நம்மளை மாற்றுகிறார் ஹல்லேலூயா எவ்வளோ நல்ல தேவன் இன்னொரு பாட்டை சேர்ந்து பாடுவோம் எழுப்புதலே எங்கள் வாஞ்சை எழுப்புதல் தாரும் தேவா இந்த நாட்களில் வந்து நமக்கு எழுப்புதல் தான் நமக்கு தேவை இன்னும் உலகத்தை இன்னும் இந்தியாவில் வந்து இன்னும் 100% நாட் ஈவன் 50% கூட எழுப்புதல் வந்து இன்னும் ஆரம்பிக்கவே இல்லை ஆனால் ஆண்டவர் சொல்கிறார் இந்த யங் ஜென்ரேஷன் மூலம் தான் ஆண்டவர் பெரிய எழுப்புதலை கொண்டு வர போகிறார் ஹல்லேலூயா நான் வந்து பைபிளை வாசிக்கும் போது எனக்கு தாவீது எனக்கு தானியலை பற்றி ரொம்ப பிடிக்கும் தாவியல் தானியல் 6:10 சொல்லுது அந்த பத்திரத்தில் கையெழுத்து வைக்கப்படுது என்று அறிந்தும் அவன் மேலறிக்கு சென்று என்ன பண்ணான் பள்ளிக்கணி எருசலேமுக்கு நேராய் பள்ளிக்கணிகளை திறந்திருக்க 3 வரை முழங்கால் படித்து ஜெபம் செய்தான் நம்மளே அப்படி போல தேவனுக்கு இந்த சென்னைக்கு நான் இந்தியாவுக்கு இந்தியா மேப்புக்கு நேராய் முழங்கால் படியிட்டு ஆண்டவரே எழுப்புதல தாங்க அவரே எழுப்புதான் நம்மளோட வாஞ்சை இன்னும் இந்தியாவில் வந்து இன்னும் அந்த மணிப்பூர் பிரச்சனை இன்னும் சால்வ் ஆகலை இன்னும் நிறைய மக்கள் இன்னும் மிஷினரிகள் வந்து எந்த இடத்துல இருக்காங்க நமக்கே தெரியல நாங்கள் கேள்விப்பட்ட வரைக்கும் நிறைய மிஷினரிகள் வந்து தென் தேசத்துக்கு போய் வடக்கு தேச வட தேசத்துக்கு போய் திரும்பி வந்துடுறாங்க ஏன் கேட்டால் என்னால் இருக்க முடியல ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க இப்போ ஜெயிலை பிடிச்சி வச்சு ரொம்ப எங்களை ரொம்ப அடிமை மாதிரி ட்ரீட் பண்ணுறாங்க என்று சொல்லி நிறைய மிஷினர்கள் வந்து திரும்பி வந்துடுறாங்க ஆனால் நம்ம ஜெபித்தால் ஆண்டத்தை நம்ம நல்ல மாற்றத்தை தருவார் ஆண்டவர் எழுப்புதல் தருவார் ஹல்லேலூயா எழுப்புதலே எங்கள் வாஞ்சை
எழுப்புதல் தாரும் தேவன். இந்த பாடலை சேர்ந்து பாடுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா சொல்லுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. உன்னை பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். உன்னை பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில் சொல்லுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா சொல்லுவோம். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினு நிற்கிறோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திறப்பினு நிற்கிறோம். தேவம் கோபமாறேசுவை காண வேண்டும், தேவ கோபம் மாற வேண்டும், தேவ இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. இந்தியாவின் எல்லைகள் எங்கும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இந்தியாவின் எல்லைகள் எங்கும் இயேசுவின் ரத்தம் பூசப்படட்டும். இயேசுவை ஆண்டவர் என்று முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும் சொல்லுவோம். இயேசுவின் ஆண்டவர் என்று முழக்கம் இன்றே தொனிக்க செய்யும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திருப்பினில் நிற்கிறோம் சொல்லுவோம். எங்கள் தேசத்தை அழிக்க வேண்டாம், நாங்கள் திருப்பினில் நிற்கிறோம். தேவ கோபமாற தேவ இயேசுவை காண வேண்டும், தேவ கோபம் மாற வேண்டும், தேசம் இயேசுவை காண வேண்டும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. கேட்போமா, எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எங்கள் சபைகள் உயிர் மீட்சி அடைய அவியானவர் அருள் புரியும். எங்கள் சபைகள் உயிர்மிச்சி அடைய அவியானவர் அருள் புரியும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். பெருமழையின் சத்தம் கேட்க எங்கள் செவிகளை தூய்மையாக்கும். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. உன்னை பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். பரிசுத்த ஆவியின் எழுப்புதல் பரவட்டும் எங்கள் தேசத்தில். எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதலே எங்கள் வாஞ்சை, எழுப்புதல் தாரும் தேவா. எழுப்புதல் 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 அனுப்புமே சொல்லுவோம். எழுப்புதல் 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 அனுப்புமே. மாம்சமான அவர் மேல் உந்த நாவி உச்சிடுமே, மாம்சமான அவர் மேல் உந்த நாவியை உச்சிடுமே. மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண வேண்டும், மூப்பர்களும் வாலிபரும்
தரிசனம் காண வேணும் சொல்லுவோம். எழுப்புதல் 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 அனுப்புமே, எழுப்புதல் 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 அனுப்புமே சொல்லுவோம். எழுப்புதல் 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 அனுப்புமே, எழுப்புதல் 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 அனுப்புமே. மாம்சமான மாம்சமான அவர் மேல் உந்த நாவியை ஊற்றிடுமே, ஊற்றுங்கப்பா. மாம்சமான அவர் மேல் உந்த நாவியை ஊற்றிடுமே. மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண வேண்டும் சொல்லுவோம். மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண வேண்டும். ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில், இல்லை என்று சொல்லமா. ஊற்றிடுமே உம் அக்கினியை இந்த நாளில், எங்கள் மேலே வல்லமையோடு வல்லமை வல்லமை மே. தேசத்தில் உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எறும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தில் உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காய் எழுந்திட பெண்ணை கொஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் சாவுகள் பொழிந்திருமே. பெண்ணை கொஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் சாவுகள் பொழிந்திருமே. அப்போ சில நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே சொல்லுவோம். அப்போ சில நாட்கள் செய்தது போல இன்றே செய்ய வேண்டுமே. உச்சிருமே உமல்லமையை இந்த நாளில், எங்கள் மேலே உச்சிருமே உம்மக்கினியை இந்த நாளில், எங்கள் மேலே வல்லமையுடே வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தில் உமக்காய் கலக்கிட ஓ அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. உமக்காய் எழும்பிட ஓ வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. அனல் கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காக நல்ல கைகளை திரு உற்சாகமாய் பாடுவாங்க. அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆனல் கொண்டு உமக்காக எழும்பின பெந்தேகோஸ்து நாளில் செய்தது போல பவுனையின் நாவுகள் பொழிந்திடுமே. பெந்தேகோஸ்து நாளில் செய்தது போல அக்கினியின் நாவுகள் பொழிந்திடுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. அப்போஸ்தல நாட்கள் செய்தது போல இன்றும் செய்ய வேண்டுமே. ஊற்றிடுமே உம் வல்லமையை இந்த நாளில், எங்கள் மேலே ஊற்றிடுமே உம் மக்கினியை இந்த நாளில், எங்கள் மீது வல்லமையோடு வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆணு கொண்டு உமக்காக எழும்பிட வல்லமை வல்லமை தாருமே. தேசத்தை உமக்காய் கலக்கிட அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. ஆணல் கொண்டு உமக்காக எழும்பிட கரங்களை தட்டி ராஜாதி ராஜருக்கு நன்றி செலுத்துமாக. ஹல்லேலூயா சொல்லுமா. ஹல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன் இந்த நாள் இது யதார்த்தமாய் நடக்கிற ஒரு நாளாக இல்லை. இந்த இடத்துல நான் வந்தபோது ஒரு நபர் என்னை கடைசியாக வந்து பார்த்தார். அவர் சொன்னார், ஐயா நான் இந்த ரோடை போயிட்டே இருந்தேன், இந்த ரோடில் இப்படி நடந்து போயிட்டே இருக்கும்போது, நான் ஒரு மிஷினரி, நான் ஆண்டுக்காக நார்த் இந்தியாவில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், பல பகுதிக்கு போகிறேன். ஆனால் இங்கேருந்து போகும்போது ஏதோ ஒன்று என் உள்ளத்தில் தோணுச்சு, இதுக்குள்ளே வந்து சும்மா எட்டி பார்த்துட்டு போகணும்னு தோணுச்சு. அப்புறம் சொல்லிட்டு என்கிட்ட வந்து சொன்னார், ஐயா உங்களுக்கு ஒன்று தெரியுமா,
எழுப்புதல் சீக்கிரமா நம்ம தேசத்துல வரப்போகுதுன்னு சொல்லிட்டு அவர் நின்று ஒரு சின்ன ஜபத்தை செஞ்சுட்டு அவர் போயிட்டார். இப்ப நான் இங்க உட்காந்து அங்க போய் கடைசியில உட்காந்து நான் யோசிச்சு கொண்டிருந்தேன். இன்றைக்கு அந்த டைம் அந்த நாங்க தொடங்குறதுக்கு அரை மணி நேரத்துக்கு முன்னாடி யாருமே இங்க இல்லை. ஆனால் ஆண்டவர் நம்மளை சில நேரத்துல சிலரை அழைச்சி உற்சாகப்படுத்துகிறார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கு இது எழுப்புதல் காலத்துக்குள் வந்திருக்கிறோம்? நல்ல கைகள் உயர்த்தி சொல்லுவோம் ஹல்லேலூயா, நல்ல உற்சாகமா ஹல்லேலூயா. நம்ம ஆண்டவரை ஆராதிக்க போகிறோம். இருக்கிற வண்ணமாக எல்லாரும் எழுந்து நின்று சில நேரம் நம்ம ஆராதித்து நம் ஜெபிக்க போகிறோம். இந்த மாலையில தேவனுடைய பிரசன்னம் இந்த இடத்தை மூடி இருக்கிறது. நம்ம ஆண்டவரை பார்த்து சொல்ல போற ஆண்டவரே, என்னை அழைத்த தேவன் நீர் அல்லவா அப்பா? ஓ ஆண்டவரை பார்த்து சொல்லுங்க, ஆண்டவரே உமக்காக நாங்கள் ஓட நாங்கள் ஆயத்தமா இருக்கிறோம். அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே. ஒரு சிக்கூட அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே என் ஊழியத்தே ஆதாரமே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. எத்தனை நிந்தைகள் எத்தனை தேவைகள் உமை சூழ நின்றா என்னை சூழ நின்றாலும் உமை பார்க்கிறே. உத்தம ஊழிய என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாயோடுகிறேன். உத்தம ஊழிய என்று நீ சொல்லிடும் ஒரு வார்த்தை கேட்டிட உண்மையாய் சேர் சொல்லுமாக. அழைத்தவரே அழைத்தவரே ஆதாரமே, அழைத்தவரே அழைத்தவரே ஊழியத்தே ஆதார பாத்திர பாத்திர நீரே இயேசுவே. நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர நீரே இயேசுவே, நீர் பாத்திரரே பாத்திர பாத்திர. சன் உயர்த்தி சொல்லுமாக, நீரே உமை உயர்த்துகிறோம் இயேசுவே. நீர் பாத்திரரே, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல உம்மை போல் வேறு தெய்வமில்லை, உம்மை போல உம்மை போல் பாத்திர நீரே நீரேசுவே இயேசுவே, நீர் பாத்திரரே பாத்திர நீரே நீரே இயேசுவே நீர் பா. கரங்களை உயர்த்தி அவர் பாத்திர சொல்லுகிற உயர்த்தி, பாத்திர நீரே அப்பாவை உயர்த்துகிறோம் இயேசுவே.
இயேசுவே நீர் பாத்திரரே, இப்பாத்திரே அவரை உயர்த்துவோம், அவரை உயர்த்துவோம், அவரே உயர்ந்தவர், அவரே துதிக்கு பாத்திரர், அவரை போல் ஒருவர் இல்லையே, எங்கள் தெய்வமே பாத்திர மகாதரே நீரே, இயேசுவே நீர் பாத்திரரே, எங்கோ நான் வாழ்ந்தே அறியாமல் அலைந்தே என் நேசத்தே நீ வந்தே, ஐயா நன்றி உமக்கு நன்றி, ஐயா நன்றி உமக்கு நன்றி, பிதாவே ஐயா அப்பா பிதாவே அன்பான தேவா யாருமை இரட்சகரே, எங்கள் அப்பா பிதாவே அன்பான தேவா யாருமை இரட்சகரே, எங்கள் ஆவியானவரே அப்பா பிதாவே, எங்கள் அப்பா பிதாவே உயர்த்துமாக பாருமை இரட்சகரேயானவரே ஆவியானவரே, எங்கள் ஆவியானவரே, எங்கள் ஆவி ஆனவரே, அவருடைய கைகளை உயர்த்தி செய்வதுதாம்ரோ இதயத்தின் ஏக்கமையா, சொல்லுமாக உம்மோடு இருப்பதுதான் எங்கள் உள்ளத்தின் ஏன் உள்ளத்தின் மாஜை, எங்களை விட்டு விலகாதவடிகளோடு இருக்கின்ற உம் சித்தம் செய்வதுதான் எங்கள் இதயத்தில் ஏக்கமையா, இயேசையா இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், இயேசையா உம்மை தானே என் முன்னே நிறுத்தியுள்ளேன், ஆலேலூயா ஆலேலூயா ஆ
கேசர் உயர்த்தி சொல்லுமாக விசுவாசி என்றென்றும் பிழைப்பா. வான பூமி, வான பூமி ஒளிந்து உம் வார்த்தைகள் என்றும் மறாதே. இவ்வாழ்க்கை அணிந்து மறைந்து போ, விசுவாசி என்றென்றும் பிழைப்பான். சூழலையிலும் நீரே மெய்யான தெய்வம் என்று ஜனங்கள் காணத்தக்கதா. இந்த மாணவரும் பிரசனம் இந்த இடத்தில் அதிகமாய் குணங்கட்டும். நாமத்தில் எல்லா சோர்வு நாவிகள் மாறட்டும், எல்லா விதமான கேள்வி நாவிகள் மாறட்டும், ஆண்டவரே எல்லா மரணத்தின் சத்தங்கள் மாறட்டும். இயேசுவின் நாமத்தில் வெளிப்படுத்துவீராக. ஒரு எழுப்புதலின் சத்தத்தை நாங்கள் கேட்க, எழுப்புதலின் கிரியைகளை நாங்கள் பார்க்க, அபிஷேகம் செய்வீராக. கரங்களை தட்டி அபிஷேகத்தில் ஒரு நிமிடம் எல்லாம் நிறைந்து ரகத ரகத ரகதரமன ஹந்தராதனே ரிவதிபதகத ரகதரமன ஹந்தராதனமன நகத ரகத்ரோ சிகதிர வெரவரஹ தெரிவின ஹந்தரமன ஆத்தரே ரிகதோ மஹத்திகாத நமஹந்தரே ரிகதோ மன ஹந்தரமன ஹத்திரமனா ஐகனஹ கோதியாதி ஹம்மோ ரிகே மஹந்தி கதோ மஹத்தரே ரந்தி அனா தீன ஹந்தரஹதே ரிமன மரது மஹந்தக புதிய பாஷைகளை கத்தம் நிறப்பட்டு மகத்திக்
புதிய பாஷைகளா நிரப்பிக்கொண்டிருக்கிறார். அப்படியே நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி, ஒரு புதிய ஆரம்பம், ஒரு புதிய அபிஷேகம், புதிய கிருபைகள், புதிய வரங்கள். ஓ தேசத்தை அசைக்கக்கூடிய வல்லமையை, தேசத்தை கலக்கக்கூடிய வல்லமையை, ரிகதே மகத்தே ஸ்ரீமனகத்தரே ரகத்தியா ரமத்து மகந்தராதரே சகதி ஹத்தே மகந்தே ரிகதே ரமரத்து மகராதே சதி கதரோஹத்தே அகந்தரத்தே மகோத்தி வரோ ரத்தி மத்து மகா கொரஹத்தியே சகே கோத்தி மகந்த மகந்தோ ரகே து மகத்தே சஹதி மோரதோரா ரிகதோ மகத்தி ஹந்தரே ரதரே நனநாதரே ஷாலே ரதரே மகதோ. சாதாரணமாய் பேசின வார்த்தைகள் தீர்க்க தரிசன வார்த்தைகளாய் மாறத்தக்கதா. நீங்கள் பேசுகிற காரியங்கள் நடக்கும்படியாக மரித்த பிரேதங்களை உயிரோடு கூட எழுப்பக்கூடிய ஒரு அபிஷேகம், பெருமைகளும் உயர்வும் நாமத்துக்கு நாங்கள் செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். உக்கரவமாக ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நல்ல உற்சாகமா சொல்ற ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிங்க? இன்னைக்கு ஒரு விசேஷமான நாளாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆமென், நல்லா ஆமென் சொல்லுவோமா? இந்த மாலை வேளையில் ரிவைவல் டார்ச் டே ஒன், இந்த நம்மளுடைய சபையிலிருந்து தொடங்குகிற இந்த எழுப்புதலின் டார்ச் பல தேசங்களுக்கு, பல மாநிலங்களுக்கு, பல பட்டணங்களுக்கு போகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? சில நேரத்தில் ஆண்டவர் நடத்துகிற வழி நமக்கு புரியாது. வில்லியம் செய்மோர் என்று சொல்லுகிற நம்ம ஜெபிக்க போகிறோம். இன்றைக்கு செய்தியாய் காரியங்கள் இருக்காது, பட் நம்ம இந்த ரிவைவல் டால் எழுப்புதலை குறித்து நாம் ஜெபித்து எழுப்புதலுக்காக கத்தர் வைத்திருக்கிற திட்டங்களை ஆண்டவருக்கு சமூகத்தில் கொண்டு போய் நம்ம ஜெபிக்க போகிறோம். தேசத்துக்காக ஜெபித்து இந்த ரிவைவல் டார்ச்சை அடுத்த சபைக்கு நம்ம அனுப்ப போகிறோம். அதுக்கு தான் நம்ம கூடியிருக்கோம். ஆமென், நல்லாமே சொல்லலாமா? நல்லாமே சொல்லலாமா? ஓகே. வில்லியம் செய்மோர் அவருடைய ஆண்டவர் அவரை குறித்து நான் பின்பாக சொல்கிறேன். ஆனால் வில்லியம் செய்மோருடைய காலத்தில் நான் ஒரு சின்ன காரியத்தை நான் பார்த்தேன். அவர் என்ன செய்வார்னா, ஒரு உடன் பாக்ஸ், ஒரு கட்டை பெட்டி, அப்படி ஒரு உடன் பாக்ஸை எடுத்து அவர் தலையில் மூடிக்கொள்வார். ஒரு மூச்சு விடுற அளவுக்கு மட்டும் ஸ்பேஸ் விட்டு மூடிக்கொள்வார். அவர் பாட்னு உட்கார்ந்து அபிஷேகத்தில் பேசிக்கொண்டே இருப்பார். அந்த ரிவைவல், ஐ மீன் அந்த பாக்ஸை தலையில் போட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் எடுத்துகிட்டு போய் பிரசங்கிப்பார். இயற்கைக்கு அப்பாற்பட்ட பெரிய அற்புதங்கள் நடந்து ஆரம்பித்தது. ஆனால் அந்த உடன் பாக்ஸை எடுத்து அந்த கட்டை பெட்டி போல் செய்து அதை தலையில் வைத்த போது எல்லோரும் கிண்டல் பண்ணாங்க. இவருக்கு ஏதோ பைத்தியம் பிடிச்சிச்சு போல இருக்குது, ஏதோ கிறுக்கு பிடிச்சிச்சு போல இருக்குது, இவருக்கு வேறு வேலை இல்லை போல இருக்குது, ஏதோ ஒன்று செய்து கொண்டிருக்கிறாருன்னு. ஆனால் இன்றைக்கு உலகம் முழுவதும் இருக்கிற பெந்தேகோஸ்து சபைகளுடைய பிறப்பு அந்த வில்லியம் செய்மோர் என்ற ஒரு மனிதனை கொண்டு வந்தது. ஆமென், உலகம் முழுவதும் இருக்கிற பெண்டைகா 1900 எதுக்கு நம்ம கூடியிருக்கிறோன்னா, ஒரு நாள் வில்லியம் செய்மோர் என்று சொல்லப்படுகிற இந்த மனிதர், அவருக்கு ஒரு கண்ணில் பார்வை இல்லை.
ஒரு கண் வந்து ஹீ இஸ் பிளைண்ட் இன் ஒன் ஐஸ், ஒரு கண்கள் சரியாக தெரியாது, ஒரு கண் மட்டும்தான் தெரியும். அவர் ஒதுக்கப்பட்ட ஒரு ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்தவராய் சொல்கிறாங்க. ஜனங்களால் ஒதுக்கப்படுகிற ஒரு தாழ்ந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒரு மனிதனாய் காணப்பட்டார். எல்லாரும் அவரை பெருசாக மதிக்கலாம் மாட்டாங்க. ஆனால் அந்த மனிதர் ஒரு நாள் அவர் கேள்விப்படுகிறார், வேல்ஸ் தேசத்தில் ஒரு பெரிய எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிறது, அந்த எழுப்புதலை பார்க்க வேண்டும். அந்த எழுப்புதல் அமெரிக்கா தேசத்துக்கும், அவருடைய தேசம் அமெரிக்கா, அமெரிக்கா தேசத்துக்கும் அந்த எழுப்புதல் வரணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்ணுறாருன்னா வேல்ஸ் தேசத்துக்கு போகிறார். வேல்ஸ் தேசத்தில் போய் இப்படி இப்போ நம்ம எப்படி ஒரு எழுப்புதல் வரணும், எழுப்புதல் வராதா, எழுப்புதலை நாங்கள் பார்க்கணும், எழுப்புதலுடைய தீ பரவணும்னு சொல்லிட்டு நம்ம எல்லோரும் இந்த இடத்துல கூடி இருக்கிறோம்ல. இப்படி தான் வில்லியம் சீமோர் அவர் தேசத்தை விட்டு வேல்ஸ் தேசத்துக்கு இந்த எழுப்புதலுடைய தீயை பார்க்க வேண்டும் என்று சொல்லி வில்லியம் சீமோர் அவர் அந்த வேல்ஸ் தேசத்துக்கு போனார். அந்த வேல்ஸ் தேசத்துக்கு போய் அவர் அந்த எழுப்புதல் நடந்து கொண்டிருக்கிற சில அனுபவங்களை அவர் பங்கு பெற்றதாய் சொல்கிறார்கள். அவர் அந்த அந்த தேசத்தில் இருக்கிற அந்த எழுப்புதலுடைய மூமெண்ட்ஸை அவர் பார்த்துட்டு ஒரே தாகம், அவருக்கு ஒரே வாஞ்சை, அவருக்கு ஒரே பேர்டன் என்னன்னா, எப்படியாச்சு என்னுடைய தேசத்துக்கு இந்த எழுப்புதல் கடந்து வரணும், என்னுடைய தேசத்தில் எப்படியாக ஒரு எழுப்புதல் வராதான்னு சொல்லி வில்லியம் சீமோருக்குள்ள ஒரு ஒரு அதிகமான அவருடைய இருதயத்தில் ஒரு தாக்கமாய் அது உண்டானது. வில்லியம் சீமோர் அவருடைய அவர் நாட்டுக்கு வந்ததுக்கு பின்பாக அவர் ஜெபிக்க ஆரம்பித்தார், ஆண்டவரே எங்கள் தேசத்தில் எப்படி வேல்ஸ் தேசத்தில் நீங்கள் ஒரு எழுப்புதலை தந்தீங்களோ அதே போல் என் தேசத்தில் ஒரு எழுப்புதலை நீங்கள் தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்க ஆரம்பித்தார். அப்போது பரிசுத்த ஆவியான் அவரோடு பேசி பேச ஆரம்பித்தார். அப்போது வில்லியம் சீமோருக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை கொடுத்தார், நீ போய் சொல்லு சபைகளுக்கு ஒரு பெரிய எழுப்புதல் வரப்போது, நீ போய் சொல்லுன்னு சொல்லி வில்லியம் சீமோரோடு கூட பரிசுத்த ஆவியான் இடைப்பட்டார். வில்லியம் சீமோர் உடனே ஒவ்வொரு சபைக்காக போய் அவர்களை ஊழியர்களை பார்த்து, சார் பாஸ்டர் ஒரு பெரிய எழுப்புதல், ரெவரண்ட் ஒரு பெரிய எழுப்புதல் இந்த தேசத்து மேலே வரப்போது, ஆண்டவர் சொல்ல சொன்னார், இப்படிலாம் செய்ய போகிறார் என்று சொன்னபோது எல்லா தலைவர்களும் சிரித்தார்களாம், சிரித்து சொன்னாங்களாம், அது அதெல்லாம் இருக்கட்டும் நீங்கள் போங்கன்னுட்டாங்களாம். ஒவ்வொரு சர்ச்சா போய் டோரை தட்டுவாரா, ஆண்டவர் ஒரு செய்தியை வைத்திருக்கிறார் இந்த தேசத்துக்கு, அதை நான் சொல்ல போகிறேன், நீங்கள் கேளுங்க அப்படின்னு சொன்னால் எல்லாரும் சிரித்து நீ சொல்ல தேவையில்ல நீ போ அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வாசலாக அடைக்கப்பட்டது. அப்போ வில்லியம் ரொம்ப சீமோர் ஒரு நாள் ரொம்ப சோர்ந்து, ஆண்டவரே எத்தனையோ சபைகளுக்கு போய் எழுப்புதல் வரப்போது நீ சொன்ன செய்தியை சொல்ல நாங்கள் நினைக்கிறோம், சொல்ல நினைக்கும் போது எல்லா சபைகளும் வாசல்களை மூடிடுறாங்க, நான் என்னதான் செய்யறதுன்னு சொல்லி ரொம்ப சோர்ந்து போய் உட்கார்ந்தப்போ பரிசுத்தாவியானவர் வில்லியம் சீமோர் கூட இடைப்பட்டு சொன்னாரா, சபையுடைய வாசல் தானே மூடப்பட்டிருக்கு, தெருக்கள் மூடப்படலையே, நீ தெருக்கல்ல போய் நான் சொல்லுகிற செய்தியை நீ சொல்லு அப்படின்னாராம். இப்போ வில்லியம் சீமோர் என்ன பண்ணார்னா ஒவ்வொரு தெருக்கள்லையும் போய் நின்று எழுப்புதல் ஒன்று நம்ம தேசத்து மேலே வரப்போது, அந்த எழுப்புதல் ஒரு பெரிய ஒரு பெரிய ஒரு அறுவடை இருக்கு, ஆண்டவர் அவருடைய வல்லமை இந்த பூமியில் வெளிப்படுத்த போகிறார், தேசங்கள் எல்லாம் அசைய போகிறது, கத்தர் ஒரு பெரிய காரியங்களை செய்ய போகிறார், இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்கள் நடக்க போகிறது, எழுப்புதல் வந்து கொண்டிருக்கு, ஆயத்தமாங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாராம். சொல்லி முடிக்கும் போது பார்த்தா அந்த தெருக்கல்ல இருக்கிற ஜனங்கள் எல்லாம் கூட்டிட்டு வராங்களாம், கூடி அவங்க வாழ்க்கையை ஆண்டவருக்கு அர்ப்பணிப்பாராம். காலையில நேரத்துல வில்லியம் சீமோர் இப்படி செய்திகளை சொல்ல ஆரம்பித்தார். சொல்லி முடிச்சா ஜனங்கள் தெருக்கல்ல நூற்றுக்கணக்கான ஜனங்கள் நின்று அதை கேட்பார்களா, அவருக்காக ஜெபித்துட்டு போயிட்டு திருப்பி மதியானம் வந்து திருப்பி வேற தெருவில் நின்று செய்தியை சொல்லுவாரா, ஜனங்கள் அங்கேயும் கூடி விடுவார்கள், அங்கேயும் ஜனங்கள் கூடுறதை பார்த்து அவர் எல்லாருக்காக ஜெபித்து திருப்பியோ சாயந்தரம் வேற தெருவில் நின்று ஆண்டவருடைய எழுப்புதல் கடந்து வருகிறது, பெரிய காரியங்கள் ஆண்டவர் செய்ய போகிறார் சொல்லும் போது அங்கே இருக்க தெருவில் இருக்க ஜனங்களாக கூடிடுவாங்களா. ஒவ்வொரு நாளும் பல வாரங்கள் பல நாட்கள் பல வாரங்கள் இதுவே வில்லியம் சீமோர் செய்து கொண்டே இருந்தாராம். காலையில் மதியானம் சாயந்தரம் ராத்திரி என்று தெருக்கல்ல நின்று எழுப்புதல் வருகிறது, எழுப்புதல் வருகிறது, எழுப்புதல் வருது என்று சொல்லிக்கொண்டே இருந்தாராம். சொல்லிக்கொண்டு இருக்கும்போது ஜனங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூட ஆரம்பித்த போது ஒரு ஏதாவது ஒரு இடத்துல தெருக்கல்லே கூடிக்கொண்டிருக்கிறோமே ஒரு இடத்துல கூட முடியாதான்னு சொல்லி என்ன பண்ணுறாருன்னா வில்லியம் சீமோர் ஒரு பழைய மெத்தடிஸ்ட் சர்ச்சு, அங்கே ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்த ஒரு மெத்தடிஸ்ட் சர்ச் பழைய பில்டிங் ஒன்று இருந்துச்சு, அது மெத்தடிஸ்ட் சர்ச்சாக இருந்துச்சு, அதில் இப்போ யாருமே இல்லை. அப்போ வில்லியம் சீமோர் என்ன பண்ணுறாருன்னா அந்த மெத்தடிஸ்ட் சர்ச்சை போயிட்டு அந்த சர்ச்சில் ஆராதனையை நம்ம தொடங்குவோம் சொல்லிட்டு அவர் காலையில் ஒரு ஆராதனை எழுப்புதல் ஆராதனையை அவர் தொடங்குகிறார். முதல் முறையாக 1906 வருஷத்தில்
1906 வருஷத்துல ஆண்டவர் சொன்னதுனால ஒரு ஆறாவது பழைய மெத்தடிஸ்ட் ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன சர்ச்சில் அவர் தொடங்குறாரு. இந்த செய்திகளை அவர் சொல்லுகிறார். பேசிக்கொண்டே இருக்கும்போது அந்த இடத்துல ஜனங்கள் நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூட ஆரம்பிக்கிறாங்க. நூற்றுக்கணக்கான ஜனங்கள் கூடி வில்லியம் செய்மோர் இந்த எழுப்புதலை குறித்து சொல்லுகிற அந்த செய்தியை கேட்க ஆரம்பித்தார்கள். காலையில் மத்தியானம் சாயந்தரம் ராத்திரி என்று ஜனங்கள் நேரமே தெரியாம அந்த ஆலயத்தை தேடி வர ஆரம்பித்தார்கள். இந்த செய்தி எல்லா இடத்திலும் பரவினது. அந்த ஒரு குறிப்பிட்ட நாள் அவர் எல்லாம் ஆராதித்து கொண்டிருக்கிறாங்க. அவங்க எல்லாம் ஆராதித்து கொண்டு இருக்கும் போது அந்த சரித்துல அவங்க பங்கு பெற்ற சில சின்ன பிள்ளைகளாக இருந்தவங்க இன்னைக்கு வயதான காலத்தில் இருக்கிறாங்க. வில்லியம் செய்மூர் காலத்தில் அவங்க சொன்ன சில சாட்சிகளை நான் கேட்டுக்கொண்டிருந்தேன். அவங்க சொல்கிறாங்க, அந்த வில்லியம் செய்மோருடைய காலத்தில் இப்படி ஆராதனை நடந்துகிட்டே இருக்குமா, நடந்துகிட்டே இருக்கும்போது சபைக்கு வெளியில் ஒரே கூட்டம் நிற்க ஆரம்பிக்குமா. இன்னும் வெளியில் நிறைய கூட்டம் இருக்குன்னு இவங்களுக்கு தெரியாது. இவங்க சர்ச்சுக்குள்ளே ஆராய்ச்சிருக்கிறாங்க. இப்போ நம்மளாம் ஆராய்ச்சிருக்கோம், வெளியில் நிறைய ஆயிரக்கணக்கான ஜனங்கள் சபையை சுற்றி நின்னா நமக்கு தெரியாது. அதுபோல் வில்லியம் செய்மோர் நடத்தி கொண்டு போனால் ஆயிரக்கணக்கான ஜனங்கள் அந்த சபையை சுற்றி இருப்பாங்களாம். என்ன நடந்துச்சுன்னா அந்த சபை ஒரு விதமான ஒரு தீயில எரிய ஆரம்பிச்சிச்சான். ஃபயர் ஆக்சிடென்ட் போல், ஏற்கனவே அது ஃபயர் ஆக்சிடென்ட் ஆன பில்டிங், உடனே அது ஏதோ ஒரு திருப்பி ஏதோ ஃபயர் ஆக்சிடென்ட் நடந்துச்சுன்னு நினச்சி ஜனங்கள்லாம் கூடியிருந்தாங்களாம். அது எப்படி மாறிச்சுன்னா அந்த நெருப்பை யாரால அணைக்க முடியாத அளவுக்கு அந்த தீ எரிந்து கொண்டே இருக்குமா பில்டிங் மேல. அப்போ என்னென்னோ பண்ணி பார்த்தாங்க, அதை அணைக்க முடியல. அப்போ ஜனங்களுக்கு இந்த செய்தி பரவ ஆரம்பித்தது. இப்படிதான் வில்லியம் செய்மோர் காலத்துல, இப்ப நம்மளா சொல்றோம் பாருங்க, பெந்தகோஸ்ட் சபைன்னு இது உருவாங்கின சரித்திரத்தை நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். அப்போ இந்த செய்தி உலகம் முழுவதும் பரவினதான். ஒரு சபை இருக்கு, அந்த சர்ச்சு மேல பயங்கரமான தீ எரியுது. ஆனால் அந்த தீ வந்து பரலோகத்து வானத்துலேருந்து ஒரு தீயும் பூமியிலேருந்து ஒரு தீயும் மீட் ஆகிற போல ஒரு கனெக்ஷனை நாங்கள் பார்க்குறோம். அப்போ ஜனங்கள் இதை பார்க்கறதுக்காக எல்லா தேசத்திலிருந்தும் அவங்க கிளம்பி எங்கே வராங்க, எங்கே வராங்க, அசுசா தெருவுக்கு வராங்க. அசுசா தெருவில் நம்ம ஜெயமால் தெருவு போல் அங்கே ஒரு தெரு இருந்துச்சு, அது பேர் தான் அசுசா தெரு, சின்ன தெரு அது. அந்த தெருவில் இருந்து அந்த சபைக்கு பார்க்க வராங்க உலகம் முழுவதும் இருந்து ஜனங்க. ஜனங்க அப்படி வந்து பார்க்கும் போது ஒரு நாள், அதை நான் சொல்கிறேன், அந்த அற்புதம் சொல்லும் போது போடுங்க, அதை சொல்லும் போது போடுங்க. ஓகே, அவங்க பார்க்க வராங்க. அவங்க பார்க்க வந்துட்டு வெளியிலேருந்து அவங்க தூரத்துலேருந்து வரும் போதே சொல்கிறாங்க, நான் இன்னைக்கு கேட்டுக்கொண்டே இருந்தேன், தூரத்துலேருந்து வரும் போதே அந்த சர்ச்சுக்கு மேலே எரியிற அக்னி எல்லாரும் பார்ப்பாங்களாம். அங்கே ஆண்டவர் அவர்களை அபிஷேகத்தில் நிரப்புவாராம். அவங்க சர்ச்சுக்குள்ளெல்லாம் வரலங்க, சர்ச்சை தூரத்துலேருந்து பார்க்கும் போதே அந்த அக்னியை பார்த்து உடனே அவங்களுக்குள்ளாக ஒரு பெரிய ஒரு தாக்கம் உண்டாய் அபிஷேகத்தில் நிறைந்து ஆண்டவர் தொடுவாராம். இப்படிப்பட்ட ஜனங்கள், தொடப்படுற ஜனங்கள் திருப்பி வேற தேசத்துக்கு போய் பயங்கரமான காரியங்களை அவங்க செய்வாங்க ஆண்டுக்காக. இப்படி தான் இந்த காலம் போயிடுச்சு. அவங்க சொல்கிறாங்க, இந்த அசுசா தெருவில் இருந்த அந்த சபையில் இருந்த அந்த எழுப்புதல் நாளில் லிட்ரலாய் தேவனுடைய மகிமை அந்த சபையை மூடி இருக்குமா, லிட்ரலாக ஆண்டோடைய கிளவுட் ஆஃப் ஸ்மோக் அந்த இடத்த மூடி இருக்குமா. அப்படிப்பட்ட ஒரு அற்புதங்கள் நடந்து கொண்டே இருக்கும்போது ஆண்டவர் அசுசா தெருக்குள்ளாக அந்த சபைக்குள்ளாக பெரிய அற்புதங்களை செய்ய ஆரம்பித்தாராம். ஒரு நாள் ஒரு மனிதன், அவருக்கு இந்த ரைட் ஹேண்ட் அந்த கை அவருக்கு இல்லை, இந்த கை என்னால் இல்லை, கவனிக்கிறீங்களா, இந்த கை அவருக்கு இல்லை, வெறும் எலும்பு வந்து இந்த ஷோல்டர் வரைக்கும் தான் எலும்பு இருந்துச்சான். அப்போது அவர்களை கொண்டு வந்தாங்க யார்கிட்ட, வில்லியம் செய்மோர் கிட்ட ஜெபிக்கும்படியாக. உடனே வில்லியம் செய்மோர் என்ன செய்கிறாருன்னா அவரை முன்னாடி கூப்பிட்றாரு, உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் என்று சொல்கிறார். சரி ஜெபிங்க அப்படின்னு சொல்லி அந்த மனிதன் போடுங்க, அது போடுங்க ஜெபிங்கன்னு சொல்லும் போது வில்லியம் செய்மோர் கையை நீட்டி ஜெபிக்கிறாரு. ஜெபிக்கிற அந்த மாற்றத்தில் அதே நிமிஷத்தில் அவருடைய கை தானாய் வளர்ந்தது. அந்த வீடியோ போடுங்கப்பா. அவருடைய கை என்னாச்சு சத்தமாக சொல்லாமே, அதுதான் அந்த அது அதை குறித்து ஒரு சின்ன ஒரு ஃபிலிம் போல் அவங்க உருவாக்குனாங்க ரிவைவல் டைமில் நடந்துச்சுன்னு. இப்படி தான் வில்லியம் செய்மோர் இருப்பார். அவர் ஜெபித்த அந்த வினாடியில் கையில்லாத மனுஷனுக்கு ஆண்டவர் என்ன பண்ணார், கையை கொடுத்தார். அந்த 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 வீடியோ கிளிப்பிங் போட்டு இந்த கை தானாய் உருவாக ஆரம்பித்தது. நல்லதாக கைகை தட்டி ஆண்டருக்கு மகிமை செலுத்துமா. ஒரு நாள் அந்த சபையில் அவங்க ஆராதித்து கொண்டு இருக்கும்போது ஒரு பெண்ணுக்கு காதை, அவங்க வீட்டில் ஏதோ சண்டையில் அந்த பெண்ணுடைய
how he ate, I don't. ஜெபிக்க ஆரம்பித்தார்கள். ஜனங்கள் ஜெபிச்ச அந்த வினாடியில் அவளுடைய காது புதிய காதாய் வளர்ந்துதான். என்னங்க நல்ல கையை தட்டி ஆண்டருக்கு மகிமை செலுத்துவாங்க. கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸாய் கத்தர் மாற்றினார். புதிய காரியங்கள் உருவாக ஆரம்பித்தது. அப்படிதான் ஒரு நாள் சபைக்கு ஆராதித்து கொண்டே இருக்கும்போது ரெண்டு சில எக்ஸாம்பிள்ஸை, சில உதாரணங்களை, நடந்த சில சம்பவங்களை உங்களுக்கு சொல்றதுக்கு காரணம், எழுப்புதல் காலத்தில் என்ன நடக்கும் என்பதற்கு ஒரு பிக்சராய் நாங்கள் காமிக்க விரும்புகிறோம். ஒரு நாள் ஒரு மனிதன் அந்த சபைக்கு அவர் கடந்து வருகிறார். அந்த மனிதனுக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. என்ன பிரச்சனைனா, அந்த மனிதனுடைய வயிற்று பகுதியில் ஒரு பெரிய ஓட்டை போல ஒரு ஹோல் இருந்துச்சான். இதெல்லாம் ரெக்கார்டட் மிராக்கிள்ஸுங்க. ஒரு பெரிய ஹோல் இருந்துச்சான். அப்போ அந்த மனிதனுக்காக ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு அவர்களை முன்னாடி கூப்பிட்டு நம்ம ஜெபிக்கலான்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஜெபிக்க ஆரம்பித்த அந்த வினாடியில் அவங்க பார்க்குறாங்க, சின்ன ஹோல் போல இருந்த வயிற்று பகுதியில் சதைகள் அப்படியே வளர்ந்து அந்த வயிற்றில் இருந்த அந்த ஹோல் அப்படியே க்ளோஸ் ஆகிடுச்சான். நாங்கள் நல்லா கைத்தட்டி ஆண்டவர் செய்த அற்புதங்களுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோமா. பெரிய அற்புதங்கள் எல்லாம் இந்த அசுசா ஸ்ட்ரீட் ரிவைவலில் நடந்துச்சு. இது போல் சொல்லணும்னா இன்னும் நிறைய அற்புதத்தை சொல்லலாம், ஆனால் நேரம் இல்லை. நமக்கு இன்னும் கொஞ்சம் நேரம் தான் இருக்குது ஜெபிக்க. அதனால் நான் சொல்லுகிறேன், பாருங்க, கிரியேட்டிவ் மிராக்கிள்ஸ். ஆண்டவர் இதுவரைக்கும் தேசம் காணப்படாத கேள்விப்படாத அற்புதங்களை அசுசா திருவில் கத்தர் செய்தார். அவங்க சொல்றாங்க சரித்திரத்தில், அந்த எழுப்புதல் 1906 தொடங்கின எழுப்புதல் கிட்டத்தட்ட ஒரு 10-15 வருஷம் அந்த எழுப்புதல் நடந்து கொண்டே இருந்துச்சான். அப்போ ஜனங்கள் எல்லாம் அந்த எழுப்புதலில் தொடப்பட்டு பல சபைகளை தொடங்கினார்கள். அப்படி பல சபைகளை தொடங்கினதுதான் இந்த பெண்டிகாஸ்டல் மூமெண்ட் என்று சொல்லி, ரிவைவல் அமாங் பெண்டிகாஸ்டல் சர்ச்சஸ்ன்னு சொல்லி பெந்தேகோஸ்ட் சபை மீண்டும் 1906 வருஷத்தில் உலகம் முழுவதும் ஸ்தாபிக்கப்பட்டது. ஆமென். இன்னைக்கு நம்மளாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிற பெந்தேகோஸ்த் சபைகளை ஸ்தாபன தொடங்கின இடத்துடைய சரித்திரத்தை சொல்லி கொண்டிருக்கிறேன். அதுக்கு பின்பாக தான் அசம்பிளிக்ஸ் ஆஃப் காட்ன்னு சொல்லி ஏஜி என்று சொல்லப்படுகிற ஒரு ஊழியம் உலகம் முழுவதும் தொடங்கப்பட்டது. அது எல்லாம் எங்கே, சர்ச் ஆஃப் காட், அசம்பிளிஸ் ஆஃப் காட், பெந்தேகோஸ்த் சபைகள் எல்லாம் தொடங்கப்பட்டதுடைய பிறப்பு எங்கன்னா அந்த அசுசா திருவில். அவர் வில்லியம் செய்மோர் அவர் மறிக்கிற காலத்தில் அவர் பெரிய அவர் சொல்லுகிற காரியம் அப்படியே நடக்குமா. அவர் மறிக்கிற காலத்தில் அவர் ஒரு காரியத்தை எழுதி வைத்தாராம். அவர் சொன்னாராம், 1922 நினைக்கிறேன், நினைவு கரெக்டமாக இருந்தால் சரியாக இருந்தால் 1922 நினைக்கிறேன். அவர் சொன்னாராம், நான் மறிக்கிறேன், நான் மறிக்க போகிறேன், நான் மறித்ததுக்கு பின்பாக 100 கழித்து ஒரு பெரிய எழுப்புதல், இப்போ நீங்கள் பார்க்குற எழுப்பதை காட்டிலும் பல 1000 அதிகமான ஒரு எழுப்புதல் இந்த பூமி மேல் வரும். அந்த எழுப்புதல் ஆண்டவருடைய வருகை வரைக்கும் அந்த எழுப்புதல் இருக்கும் என்று சொல்லி எழுதி வைத்து அவர் மறித்து போனாராம். அவர் சொன்ன போது அந்த வருஷம் 1922 என்று சொல்கிறாங்க, 22-23 அவர் சொல்லி 100 கழித்து இப்போ 2024 எல்லாரும் எழுப்புதலுக்காக ஜெபித்து கொண்டிருக்கிறோம். நல்லா ஆமேன் சொல்லுங்களேன். இது எதுவுமே யதார்த்தமாய் நடக்கிற ஒரு காரியம். 1960 யாரா ஜெபிச்சாங்களான்னு தெரியல, இந்த அளவுக்கு 80 ஜெபிச்சாங்களான்னு தெரியல, 2005 இப்படி ஜெபிச்சாங்களான்னு தெரியல, 2008-10 எல்லா சபைகளும் ஒரு சில சபைகளை ஜெபிச்சாங்க. ஆனால் இன்னைக்கு 2024 நீங்கள் பார்த்தீங்கன்னா தேசத்தில் இருக்கிற எல்லா சபையும் ஒரே காரியத்துக்காக ஜெபிக்கிறாங்க. முக்காவாசி சபை ஜெபிக்கிற ஒரே காரியம் எதுனா எழுப்புதல். பாருங்கள், பரிசுத்தாவியானவர் ஏதோ ஒரு திசைக்கு நேராய் கத்தை திருப்பி கொண்டிருக்கிறார். இந்த தேசத்தின் மேல், இந்த பட்டணத்தின் மேல் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை கத்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா! நல்ல உற்சாகமாய் சொல்லுவோமா, நல்ல உற்சாகமாய் சொல்லுவோமா, ஆமென். ஆனா இதுல ஒரு காரியம் என்னன்னா, எழுப்புதலை அன்றைக்கு ஒரு வில்லியம் செய்மோர் ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருந்தார். ஒரு வில்லியம் கேரி ஆண்டவருடைய கரத்துக்குள்ள, இந்தியா தேசத்துல வந்த வில்லியம் கேரி ஆண்டவருடைய கரத்துக்குள்ள இருந்த ஒரு மனிதனா இருந்தார்.
ஒரு ஜான் நாக்ஸ் இருந்தார், ஒரு ஸ்மித் விகில்ஸ்வர்த் இருந்தார். இந்த கடைசி கால எழுப்புதலை நான் விசுவாசிக்கிறேன். இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற, இதை பார்த்து கொண்டிருக்கிற உங்களை கொண்டுதான் ஆண்டவர் இந்த எழுப்புதலை இந்த தேசம் முழுவதும் கர்த்தர் கொண்டு போக போகிறார் என்று நான் விசுவாசிக்கிறேன். விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுவோமா? நல்லா ஆமேன்னு சொல்லுவோமா? எத்தனை பேர் ஆண்டவருக்காக இந்த எழுப்புதலை என்ன ஆண்டவர் தெரிந்தெடுக்கணும்னு சொல்றவங்க எத்தனை பேர் இருக்கிறீங்க? ஆமேன். அப்ப நம்ம எழுப்புதலுக்காக நம்ம ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறோம். நம்ம ஒவ்வொரு குறிப்பாக நான் சொல்லும் போது சிலர் முன்பாக வந்து அந்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிறாங்க. ஆனால் அந்த குறிப்புக்காக ஜெபிக்கும் போது நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சத்தத்தை உயர்த்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து அதுக்காக ஜெபிக்க போகிறோம். முதலாவது, நம்ம இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா பட்டணங்களையும் ஆண்டவர் ஒரு பெரிய எழுப்புதலை தரும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆமென். நல்லா ஆமென் சொல்லலாமா? இந்தியா தேசத்தில் 28 பட்டண மாநிலங்க, 28 ஸ்டேட்ஸ் இருக்கு, 8 யூனியன் டெரிட்டரி இருக்கு. இந்த கடைசி காலத்தில் இந்த 28 ஸ்டேட்லையும் 8 யூனியன் டெரிட்டரியும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலின் அலையை, ஒரு எழுப்புதலின் அக்கினியை கத்த தொடங்க போகிறார். நல்லாமே சொல்லுவோமா? நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜெபிக்க போகிற இந்த நிமிஷத்தில் இந்த 28 ஸ்டேட்டில் நம்ம 4 ஸ்டேட்டாக சேர்த்து, 4-5 ஸ்டேட்டாக சேர்த்து நம்ம ஜெபிக்க போகிறோம். நேரம் இல்லாதனால அந்த ஸ்டேட்டுடைய பேரை சொல்லும் போது ஒரு ஏதாவது ஒரு நபர் வந்து ஜெபிப்பாங்க. முதலாவது மனாச வெங்கடேசையா வந்து முன்பாக ஜெபிக்க போகிறாங்க. நம்ம ஜெபிக்க போகிற முதல் ஸ்டேட் என்னன்னா, முன்பாக்குவாங்க, நம்ம ஜெபிக்க போகிற முதல் ஸ்டேட் தமிழ்நாடு, ஆந்திர பிரதேஷ், கர்நாடகா, கேரளா. இந்த 4 ஸ்டேட்டுக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். அவங்க ஜெபத்தில் நடத்தும் போது நீங்கள் இருக்கிற எல்லாரும் தயவு கூர்ந்து நீங்கள் உண்மையாக இதை ஜெபிங்க. இந்த எழுப்புதலுடைய அக்கினியை நம்ம இப்போ தொடங்கி விடுகிறோம். ஏதோ ஒரு காரியம் இந்த தேசத்து மேல் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? விசுவாசிக்கு நல்லா கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லாமே. ஏதோ ஒரு அக்கினியை ஆண்டவர் இந்த பட்டணங்கள் மேல் ஆண்டவர் போட போகிறார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம். எல்லாரும் அப்படியே எழுந்து நின்று அப்படியே ஜெபிக்க போகிறோம். ஒரு 20 ஜெபத்தை நம்ம செய்ய போகிறோம். இந்த முதலாவது இந்த குறிப்புக்காக ஜெபிங்க. முதலாவது தமிழ்நாட்டுக்காக ஜெபிங்க. தமிழ்நாட்டுக்காக ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பார்த்தீங்கன்னா வந்து கண்டிப்பாக வந்து ஆண்டவர் வந்து அவர் பொய் உரையாத தேவன். அவர் வந்து எழுப்புதல் வந்து தருவேன்னு சொல்லிட்டாரு. அவர் கண்டிப்பாக தருவது நிச்சயம். அப்போ அதுக்கு சாட்சி வந்து ஐயா வேண்டாத இப்போ வந்து ஒரு பெரியவர் வந்து சொல்லிட்டு போனாருன்னு சொல்லி சொன்னாங்க. ஆனால் இந்த எழுப்புதலுக்காக வந்து 2006 நம்மளும் ஜெபிச்சுருக்கிறோம். அநேக சபைகள் இந்தியா முழுக்க ஜெபிச்சுருக்கிறாங்க. அந்த எழுப்புதலை நிறுவனம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவினுடைய பார்லிமெண்ட் எலெக்ஷன் தான் அதை வந்து நிர்வாணம் பண்ணோம். அப்போ ஏன் நான் சொல்கிறேன்னா, இப்போ நம்ம ஜெபிச்சது கூட பாருங்கள், நேற்றைய தினம் முந்தானத்து தினம் 4 இதுக்காக ஜெபித்தோம். என்னென்னா, நார்த்து, சவுத்து, அப்போ பார்த்தீங்கன்னா வந்து இந்த 4, அப்போ வடக்கு, கிழக்கு, மேற்கு, தெற்குன்னு ஜெபித்தோம். அப்போ அதை ஜெபிக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா கூட வந்து என்ன பண்ணியிருக்கிறாங்கன்னா, எலெக்ஷனுக்காக ஜெபிக்கணும்னு சொல்லி இதில் வந்து மென்ஷன் பண்ணியிருக்கிறாங்க. அப்போ வந்து நம்ம இந்த நாட்களில் என்ன பண்ணணுமா, நான் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ஆண்டவர் சொன்னார், சங்கீதம் 83 அதிகாரம், அப்போ அதில் சொல்கிறாரு, தேவனே மௌனமாக இராதையும் பேசாமல் இராதையும் தேவனே சும்மா இராதையும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இதை பாருங்கள், இதோ உம்முடைய சத்துருக்கள் கொந்தளித்து உம்முடைய பகைஞர்கள் தலையெடுக்கிறார்கள், உமது ஜனத்துக்கு விரோதமாய் உபாய தந்திரங்கள் யோசித்து உமது மறைவில் இருக்கிறவர்களுக்கு விரோதமாக ஆலோசனை பண்ணுகிறார்கள். நம்மெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உன்னதமான தேவனுடைய மறைவில் இருக்கிறவர்கள். நம்ம சர்வ வல்லருடைய நிழலில் தங்குறவர்கள் நம்ம. அப்போ நம்மளுக்கு விரோதமாக இன்னைக்கு தேசத்தில் பார்த்தீங்கன்னா இங்கெல்லாம் கம்மி. ஐயா சொன்ன பிறகாரா தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகாவெல்லாம் கம்மி. ஆனால் வந்து வட தேசத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கொடுமையாக இருக்குது. அதனுடைய தாக்கம் தமிழ்நாட்டுக்கும் கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஆந்திராவுக்கும் வராமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்னா, இந்த நாட்களை தேவனை வந்து சும்மா இராதையும் தேவனே மௌனமாக இராதையும் தேவனே பேசாமல் இராதையும் என்று சொல்லி நம்ம வந்து ஜெபிக்கிறவர்களாய் காணப்படும் பொழுது கண்டிப்பாக தேவன் வந்து தேசத்துக்காக, நமக்காக, தேவ பிள்ளைகளுக்காக, சபைக்காக தேவன் எழுந்தருள்கிறவராய் காணப்படுவார்.
இப்ப பாருங்க, அதுல வந்து அந்த 16வது வசனம் 17வது வசனம் சொல்றாரு, கர்த்தாவே அவர்கள் உமது நாமத்தை தேடும்படி அவர்கள் முகங்களை அவமானத்தால் மூடும். கர்த்தருடைய நாம மகிமைப்படுவதாக. 17வது வசனம் சொல்லுது, யெகோவா என்னும் நாமத்தினுடைய தேவர் ஒருவரே பூமியின் மேல் அனைத்து உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும்படி செய்யும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப கண்டிப்பா வந்து அந்த நாட்களுக்குள்ளதான் வந்துக்கிறோம் நம்ம. அந்த 17வது வசனம் என்ன சொல்லுது, யெகோவா என்னும் நாமத்துடைய தேவர் ஒரே பூமி அனைத்தின் மேலும் உன்னதமானவர் என்று மனுஷர் உணரும் காலத்துக்கு தான் வந்திருக்கிறோம். இப்ப என்ன சொல்லிட்டாரு இல்லைங்களா, நான் மாமிசமான யாவர் மேலும் அவர் ஆவியை ஊற்றி என்ன பண்ணுவார்னா, ஜனங்க வந்து ரட்சிக்கும்படியா செய்வாரு, எழுப்புதல் உண்டாகும்படியா செய்வாரு. அப்ப நம்ம அதற்காக வந்து நம்ம எல்லாம் ஒன்று கூடி விசுவாசமா ஜெபிப்போம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, தகப்பனே துதிக்கிறோம் ஆண்டவரே, ஸ்தோத்திரிக்க ராஜா ஆண்டவரே. இதோ ஆண்டவரே அப்பா, நாங்க தமிழ்நாட்டுக்காக ஆண்டவரே அப்பா, ஆந்திராவுக்காக, கேரளாவுக்காக, கர்நாடகாவுக்காக ஆண்டவரே அப்பா, இன்னும் ஆண்டவரே ஒரிசாவுக்காக ஆண்டவரே, தெலுங்கானாவுக்காக ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆமா தகப்பனே அப்பா, இந்த ஆண்டவரே அப்பா வட ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே அப்பா, ஆண்டவரே ஸ்தோத்திரம் சுவாமி. இந்த தேசங்கள் எல்லாம் ஆண்டவரே, இந்த பட்டணங்கள் எல்லாம் ஆண்டவரே ரட்சிப்பு அடையட்ட ஆண்டவரே. உன் நாம தரிக்கப்பட்டவர்களாய் மாற்றுங்க அப்பா, ஒரு எழுப்புதலை தாங்க ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே. நீங்க சொன்னீங்களா அப்பா ஆண்டவரே, மாமிசமான யாவர் மேலும் ஆவியை ஊற்றுவேன் சொன்னீங்களே, எழுப்புதலை தருவேன் சொன்னீங்களே. ஆமா சுவாமி, இனி நாங்க உம்மை சும்மா இருக்க விட மாட்டோம், உம்மை மௌனமா இருக்க விட மாட்டோம், உம்மை பேசாமல் இருக்க விட மாட்டோம் ஆண்டவரே. ஆமா சுவாமி, நீங்க எழுந்தருளணும், உம்முடைய கரம் எழுந்த சொல்லத்தக்கதாக நடத்த போகிற அடுத்த பகுதி நம்ம நார்த் இந்தியாவில் ஆண்டவர் இன்னைக்கு காலைல நிறைய காரியத்தை நம்ம கேட்டோம். நார்த் இந்தியா குறித்து நம்ம இந்த ஜபத்தை நம்ம சாதாரணமாக எடுத்துக்கொள்ளக்கூடாது என்று நான் சொல்லுகிறது. காரணம் என்னென்னா, நீங்கள் ஜபிக்கிற இந்த செகண்டில் இந்த ஜபத்தை கூர்ணித்து ஆண்டவர் கவனித்து கொண்டிருக்கிறார். ஆமென். நீங்கள் இந்த பூமியில் எதை நீங்கள் கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலையும் கட்டப்படும். இந்த பூமியில நீங்க எதை கட்டவிழுக்கிறீங்களோ அவர் பரலோகத்திலையும் கட்டவிழுக்கப்படும். எத்தனை பேர் நீங்க சொல்றீங்க ஆண்டவரே நான் பாரத்தோடு ஜெபிக்கிறேன் இந்த விஷயத்துல. பாருங்க, இந்த நேரத்துல நம்ம இதை பார்த்து கொண்டிருக்கோம். நான் விசுவாசிக்கிறேன் இந்த காட்சி பல இடத்துல இருந்து ஆன்லைன் மூலியமாய் அவர்கள் ஜெபத்துல நம்ம ஓடு கூட சேர்ந்து இருக்கிறாங்க. ஆனா நம்ம எல்லாரும் இணைந்து நம்ம ஏதோ நம்ம வீட்டில் எனக்கு ஒரு ஆசீர்வாதத்தை கொடுங்க, எங்க பிள்ளைகளை ஆசீர்வாதிங்க சொல்லி நம்ம ஜெபிக்கல. நம்ம கூடி வந்திருக்க காரணம் தெரியுங்களா, என் தேசத்துக்கு ஜனங்களை நீங்க ரட்சிங்க ஆண்டவரே, என் தேசத்துக்கு ஜனங்களை நீங்க ஆசீர்வாதிங்க ஆண்டவரே, என் தேசத்துக்கு ஜனங்க இயேசுதான் மெய்யான தேவன் அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் கோடிக்கணக்கான பிள்ளைகள் ஆகாரம் இல்லாம இந்த தேசத்தை தூங்குறாங்க. அதுக்கு காரணம் இந்த தேசத்து மேல இருக்கிற வறுமை மாறணும்னா ஒரு எழுப்புதல் கடந்து வரணும். இந்த தேசத்துல இருக்க குழப்பங்கள் மாறணும்னா ஒரு எழுப்புதல் கடந்து வரணும். இந்த தேசத்துல இருக்கிற ஆட்சி செய்கிற எல்லா பொல்லாத
கிரியைகள் மாறணும்னா இந்த தேசத்து மேல ஒரு எழுப்புதல் வரணும். இந்த தேசத்தின் மேல் செயல்படுகிற எல்லா பொல்லாத அந்தகார வல்லமைகள் இந்த மாலை வேளையில் அது ஒன்றுமில்லாமல் போகணும். ஹல்லேலூயா! நம்ம நார்த் இந்தியாக்காக ஜெபிக்க போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், ஜெபிக்கிற இந்த நிமிஷத்துல நார்த் இந்தியா மேல இருக்கிற எல்லா கரும் மேகங்களும் ஆண்டவர் அதை விலக செய்ய போகிறார். ஆமென். எத்தனை பேர் ஜெபிக்க ஆயத்தமா இருக்கிறீங்க? நீங்க ஜெபிக்கும் போது சாதாரணமா ஜெபிக்காதீங்க, நல்ல உற்சாகமாய் நல்ல சத்தத்தை உயர்த்தி நீங்க எங்க வேடிக்கை பார்க்காதீங்க. நம்மளுடைய குறிக்கோள் எல்லாம் ஒரு காரியம் தான், இந்த தேசத்தின் மேல ஒரு எழுப்புதல் அக்கினி இன்றைக்கு ராத்திரி வேளையிலே அது விழ ஆரம்பிக்கணும். ஆமென். நம்ம ஜெபிக்க போகிறோம் நார்த் இந்தியாவில் இருக்கிற பகுதிக்காக, ஸ்ரீநகருக்காக ஜெபிக்க போகிறோம், லடாக்காக ஜெபிக்க போகிறோம், உதய்பூருக்காக ஜெபிக்க போகிறோம், ஜெய்ப்பூருக்காக ஜெபிக்க போகிறோம், ஆக்ராக்காக ஜெபிக்க போகிறோம், லக்னோவுக்காக ஜெபிக்க போகிறோம், வாரணாசிக்காக ஜெபிக்க போகிறோம், ஹிமாச்சல் பிரதேஷ்காக ஜெபிக்க போகிறோம். அந்த இடத்துல இருக்கின்ற இந்த மேப் உங்களுக்கு நேராக இருக்கு. நீங்கள் ஒருவேளை உங்களுக்கு அது சரியாக தெரியலன்னா கையை மட்டும் அதுக்கு நேராக நீட்டுங்க. நம்ம ஜெபிக்கும் போது ஒரு அசைவை கத்தர் கொண்டு வர போகிறோம். ஜெபிக்கலாமா? பிரிட்டர் அவங்க ஜெபத்தில் நடத்தும் போது ஒரு பெரிய மாற்றம் தேசத்து வருவாங்க. எல்லாம் சேர்ந்து ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா! நம்ம உட்கார்ந்து வண்ணமாய் கைகளை உயர்த்தி ஆண்டவுக்கு நேராக ஹல்லேலூயா இந்தியா தேசத்தை ஒப்பு கொடுத்து ஆண்டவரே நேராக வருகிறோம். ஆண்டவரே ரெண்டு கரங்களை உயர்த்தி ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே இந்தியா தேசத்தில் முக்கியமான பகுதியாக ஆண்டவரே நார்த் இந்தியாவை உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே ஹல்லேலூயா! ஆவியானவரே உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே இந்த வேளையில ஒரு சிறு கூட்டமாய் உம்முடைய பாதபடியில் வருகிறோம். ஆண்டவரே இயேசுவின் நாமத்தினால் ஆண்டவரே எங்கள் ஆண்டவரே நார்த் இந்தியாவில் உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய ரத்தத்தை தெளிக்கிறோம். ஆண்டவரே ஆண்டவரே அந்த பகுதியில் இருக்கிற கார் மேகங்கள் விலகி போவதாக இயேசுவின் நாமத்தினால். ஆண்டவரே அந்த பகுதியில் செயல்பட்டுக்கொண்டிருக்கிற ஆண்டவரே பொல்லாத வல்லமைகள், பாகாலின் கிரியைகள், அஸ்ரோத்தின் வல்லமைகள் இயேசுவின் நாமத்தினாலே நாங்கள் கடிந்து கொள்ளுகிறோம். ஆண்டவரே உம்முடைய அக்கினியை போட வேண்டும் சொன்னீங்களே ஆண்டவரே, உம்முடைய அக்கினியை போடுவீராக. இந்த எழுப்புதல் பின்மாறி மலை இயேசுவின் நாமத்தினாலே கடந்து வரட்டும், கடந்து வரட்டும். ஆண்டவரே இரும்பு திரையான காரியங்கள் எல்லாம் மாறட்டும் இயேசுவின் நாமத்தினாலே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! இயேசுவின் நாமத்தினாலே அன்றைக்கு மொர்தெகாயின் ஆண்டவரே குரலை கேட்டு ஆண்டவரே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஒரு பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணினது போல ஆண்டவரே இது சிறு கூட்டமாய் மொர்தெகாய் போல ஆண்டவரே உம்முடைய பாதபடியில் வருகிறோம், கடந்து வருவீராக. ஆண்டவரே எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினால், எங்களுக்காக பரலோகம் திறக்கப்படுவதாக தகப்பனே. ஹல்லேலூயா! எங்கள் ஜனங்களை கண்ணோக்கி பாரும் ஆண்டவரே, ஒரு பெரிய மாற்றத்தை ஆண்டவரே வட இந்திய பகுதியிலே தந்தருளுவீராக, தந்தருளுவீராக தகப்பனே. அந்த பின்மாறி மலையின் தாக்கம் ஆண்டவரே கடந்து வரட்டும், கடந்து வரட்டும் ஆண்டவரே, கடந்து வருவதாக தகப்பனே. ஒரு பெரிய காரியத்தை செய்வீராக தகப்பனே. ஹல்லேலூயா! ஹல்லேலூயா! உம்முடைய பின்மாறியின் மலை, ஒரு பின்மாறியின் அக்கினி ஆண்டவரே, இதோ அக்கினியை போட வந்து சொன்னீங்களே, அந்த அக்கினி பற்று எரியட்டும் ஆண்டவரே, பற்று எரியட்டும். நாங்களே கரங்களை உயர்த்தி இருக்கிற இந்த வேளையிலே தாமே உம்முடைய பிரசன்னமானது கடந்து வந்து ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணட்டும் ஆண்டவரே. Yes, Lord. நீ பெரிய காரியம் செய்ய போறதுக்கு சகல துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் இயேசு மூலம் பிதாவே. அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் அது விழுந்து போகிறது. இப்பொழுதே ஒரு அக்கினி தீ நார்த் இந்தியா ஸ்டேட் மேல் இப்பொழுது ஆண்டவர் போட்டிருக்கிறார். ஒரு பெரிய மாற்றம் இந்த ராத்திரியில் உண்டாயிருக்கிறது. ஹல்லேலூயா! 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 எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஏதோ ஒரு மாற்றம் நடந்து கொண்டிருக்கிறது. சவுத் இந்தியாவிலும் ஒரு மாற்றம் தொடங்கிருச்சு, நார்த் இந்தியாவில் ஒரு மாற்றம் தொடங்கிருச்சு. எத்தனை பேர் சொல்றீங்க ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்து கொண்டிருக்கிறார்?
ஹல்லேலூயா. நம்ம அடுத்த ஜெபிக்க போகிறோம், நம்ம ஈஸ்ட் இந்தியாக்காக ஜெபிக்க போகிறோம். ஈஸ்ட் இந்தியாவில் வருகிற பட்டணங்கள் உத்தரப்பிரதேஷ், பட்னா, பீகார், மத்திய பிரதேஷ், ஜார்க்கண்ட், வெஸ்ட் பெங்கால், ராஞ்சி, புவனேஸ்வர், ஒரிசா, சத்தீஸ்கர், திரிபுரா, அசாம் அண்ட் அதர் ஸ்டேட்ஸ், இந்த பட்டணங்களை ஆண்டவருடைய கரம் இந்த ஈஸ்ட் இந்தியா மேல வரணும். ஆமென். நான் சொல்றேன், நம்ம ஜெபிக்கிற ஜெபங்கள்ல முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் என்ன பண்ணுமா பாருங்க. ஆண்டவர் கிட்ட நம்ம கேட்கறது இந்த கால, அதான் மீண்டும் உங்களை நினைவு கொண்டு வரேன், நம்ம கேட்கறது பணத்தை கேட்கல, நம்ம பதவிகளை கேட்கல, நம்ம ஆசீர்வாதத்தை கேட்கல, நம்ம கேட்கறது எல்லாம் ஆத்மாவை கேட்கிறோம். ஆமென். ஜான் மார்க் சொன்னார், இந்த ஸ்காட்லாந்து எனக்கு தாங்க, இல்லைன்னா நான் மரித்து போகிறேன் என்று சொல்லி ஜான் நாக்ஸ் என்ற ஒரு வாலிபன் ஜெபித்த ஜெபத்தை ஒரு அறைக்குள்ளாக, ஒரு பத்துக்கு பத்து அறைக்குள்ளாக ஜான் நாக்ஸ் ஜெபித்த ஜெபத்தை ஆண்டவர் கூர்ந்தித்து கவனித்தது உண்மையானால், இந்த மாலை வேளையில ரிவைவல் டார்ச்சை நாங்கள் எழுந்து டே ஒன்ல நாங்கள் ஜெபிக்கிற இந்த ஜெபத்தை ஆண்டவர் நிச்சயமாய் கேட்டுக்கொண்டிருக்கிறார், அவர் பதிலளிப்பார். ஹல்லேலூயா. நாமே சொல்லுவோமா ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிற அடுத்த பகுதி ஈஸ்ட் இந்தியா. இந்த ஜெபத்தில் இப்படிதான் ஜெபிங்களா? இல்லை, நீங்க எழுந்து நின்று ஜெபிக்கணும்னா ஜெபிங்க, நீங்க நடந்து ஜெபிக்கணும்னா ஜெபிங்க, இந்த பட்டணத்தில் ஒருவேளை அந்த இதை வந்து தொட்டு நீங்க ஜெபிக்கணும்னா ஜெபிங்க, ஆனால் நீங்க ஜெபிக்க 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 ஏதோ ஒன்று ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உள்ளத்துல நல்லா தெளிவா என்னால் இந்த இடத்துல உணர முடியுது, ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. நல்லா ஆமே சொல்லுவோமா? ஏதோ ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் இப்போ நம்ம ஜெபிக்கும் போது இந்த ஜெபத்தை ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு யுத்த சத்தமாய் கர்த்தர் மாற்ற போகிறார். இப்போ நம்ம ஜெபிக்க 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 அந்த ஈஸ்ட் இந்தியா பகுதியில் வாசம் செய்கிற எல்லா பொல்லாத பிசாசின் வல்லமைகள் நிர்மலமாய் அது விழப்போகிறது. ஹல்லேலூயா. எசேக்கியேல் அவர் ஜெபிக்க போகிறாங்க. ஈஸ்ட் இந்தியாக்காக ஜெபிக்கிற இந்த நிமிஷத்தில் நீங்க எல்லாம் சாதாரணமா ஜெபிக்காதீங்க, இது ஒரு யுத்த சத்தமாய் ஜெபிக்க போகிறோம். ஹல்லேலூயா. எல்லாமே சொல்லுவோமா? நீங்க ஜெபிக்கும் போது உங்க முழு பலத்தோடு, உங்க முழு சத்தத்தோடு, உங்க முழு வைராக்கியத்தோடு நல்லா சத்தத்தை உயர்த்தி நீங்க ஜெபிங்க, ஒரு பெரிய மாற்றத்தை கர்த்தர் கொண்டு வருவார். ஹல்லேலூயா. நம்ம ஜெபிக்க போகிறோம், எல்லா கைகளை உயர்த்தி ஈஸ்ட் இந்தியாக்காக ஜெபிக்க போகிறோம். நல்ல சத்தத்தை உயர்த்தி, எல்லா சத்தத்தை உயர்த்தி ஜெபிங்க. எல்லா சத்துவை ஜெபிங்க. சீக்கிரம் ஜெபிக்க போகிறார். ஜெபிங்க ஜெபிங்க. சத்துவ உயர்த்தி எங்கள் தேசத்தின் கிழக்கு பகுதிக்காய் நம்முடைய சமூகத்தில் வருகிறோம் ஐயா. தேவரீர் கர்த்தர் ஒரு விசியாய் கூட நகோமி ரூத் காலத்துல கர்த்தர் தம்முடைய தேசத்தை நினைத்தருளினார் என்ற வசனத்தின்படியே தெய்வமே எங்கள் தேசத்தை கர்த்தர் சமூகத்தில் நினைத்தருள வேண்டுமா? நாங்கள் கதறுகிறோம், நாங்கள் கதறுகிறோம் ஐயோ. தெய்வமே அப்போ எங்கள் தேசத்தின் அவலட்சணங்களை கர்த்தர் ஆண்டவரே அப்படிப்பட்டதான காரியங்களை கர்த்தர் நீங்களாக எங்களை ரட்சிப்பீராக. விசேஷமாய் ஆண்டவரே எங்கள் ஈஸ்ட் இந்தியா தேசத்தில், எங்கள் ஈஸ்ட் இந்தியா பகுதியில் இருக்கிற எல்லா ரிவர்களும் அநேக பகுதியில கட்டட கரம் ஆண்டவரே இப்பொழுதே ரட்சிப்பின் கரம் நீட்டப்படட்டும் ஐயா, நீட்டப்படட்டும் ஐயா, நீட்டப்படட்டும் மகாந்தரம் ஐயா. தகப்பனே அப்பா, கிழக்கு என்பது அப்பா சூரியன் உதிக்கிற திசை அல்லவா? எங்கள் நீதியின் சூரியன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அப்பா அங்கே
அப்பா நீர் முளைக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம், நீர் உதிக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம். ரட்சிப்பு தகப்பனே, ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்பு எங்கள் ஆண்டவரே கிழக்கு இந்திய பகுதியில் அப்பா உதிக்கும்படியா நாங்கள் செபிக்கிறோம். இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி, இருளில் இருக்கிற ஜனங்கள் பெரிய வெளிச்சத்தை கண்டார்கள் என்று எழுதியிருக்கிறபடி தகப்பனே, எங்கள் தேசம் ஆண்டவரே பெரிய வெளிச்சத்தை கண்டடைட்ட ராஜா, கண்டடைட்ட ராஜா, கர்த்தரை நம்பி நன்மை செய் என்று சொல்லியிருக்கீங்களே ஆண்டவரே. அப்பா நீங்க பிசாசுகளை துரத்தி வியாதிகளை சொஸ்தமாக்குகிறவராக, நீர் நன்மை செய்கிறவராக, நீ சுற்றி திரிந்தது போல ஆண்டவரே அநேக தெளிவான தரிசனமும் ஆத்ம பாரமும் நிறைந்த அநேக மிஷனரிமார்களை, அநேக அப்போஸ்தலன்மாரே, அநேக தீர்க்க தரிசிகளை அந்த பகுதியிலே கர்த்தரை கட்டி எழுப்பும் ஐயா, கட்டி எழுப்பும் தகப்பனே. அப்பா அவளுக்கு வருகல ஆண்டவரே, திரள் கூட்டமான ஜனங்கள் எங்கள் ஈஸ்ட் இந்தியாவில் இருந்து காணப்பட்டு கிருபையாய் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, வழிநடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே. ஆமென். நல்ல கைகளை தட்டி ஈஸ்ட் இந்தியா மேல் செயல்பட்ட எல்லா பொல்லாத வல்லமைகள் அது நிர்மூலமாய் விழ ஆரம்பித்திருக்கிறது. இப்பொழுதே ஒரு பெரிய அசைவு ஈஸ்ட் இந்தியா பகுதி மேல் கர்த்தர் கொண்டு வந்து கொண்டிருக்கிறார். நல்ல கைகளை தட்டி, நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தில் நிறைந்து உயர்த்தி ஒரு மாற்றம் உண்டாய் கொண்டிருக்கிறது. ஒரு பெரிய வண்ணமை ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறது. ஈஸ்ட் இந்தியாவே தேவனுடைய கரம் வீசப்பட்டிருக்கிறது. ஒரு அக்கினி வீசப்பட்டிருக்கிறது. ஒரு அக்கினியின் தீ வீசப்பட்டிருக்கிறது. அக்கினியின் அலைகள் வீசப்பட்டுக் கொண்டிருக்கிறது. இப்பொழுது ஈஸ்ட் இந்தியாவை ஆட்டி படைக்கிற எல்லா பொல்லாத வல்லமைகள் அதிகாரம் இயேசுவின் நாமத்தில் நிர்மலமாகட்டும், நிர்மலமாகட்டும். எழுப்புதலின் தீ ஆண்டவரே ஈஸ்ட் இந்தியா பகுதியின் மேல் ஏற்கனவே அது கொளுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு பெரிய காட்டு தீயாய் அது பரவட்டும். இயேசுவை நாம துச்சேபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், 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 ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க ஈஸ்ட் இந்தியாவின் மேல் ஆண்டவர் ஏதோ ஒரு காரியத்தை செய்திருக்கிறார். ஆமே, நம்ம ஜெபிக்க 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 இது சாதாரண ஒரு காரியம் அல்ல. நீங்க ஜெபிக்கும் போது இது ஒரு யுத்த சத்தமாய் மாறும். ஆமே, யுத்தத்தில் நிற்கிற போது யுத்தத்தில் இருக்கிறவங்க வந்து அவங்க எப்படி இருப்பாங்கன்னா, அவங்க பயப்பட மாட்டாங்க, அவங்க எதிராளியை பார்த்து அஞ்ச மாட்டாங்க. எதிராளி எவனாவேனா இருக்கட்டும், என்னோடு கூட இருக்கிற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எங்களுக்குள்ள இருக்கிற எங்கள் பரிசுத்த ஆவியானவர் பெரியவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. உடன்படிக்கை பெட்டி வைக்கப்பட்ட போது அந்த எப்படி தலை குப்புற விழுந்து துண்டாய் போனதோ அப்படியாக இந்த ரிவைவல் டார்ச்சை இந்த இடத்துல நம்ம கொளுத்திருக்கிற இந்த நிமிஷத்துல நான் விசுவாசிக்கிற நிறைய இடத்துல நாளைக்கு ஒரு செய்தியை நீங்க கேட்பீங்க. ஒரு அசைவு இந்தியா தேசத்தின் மேல் வர ஆரம்பித்தது. ஆமென், ஹல்லேலூயா. என் இயேசு சிந்திய ஒரு துளி ரத்தம் இந்த உலகத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளை காட்டிலும் பெரியது. ஆமென், ஆமென். அனலாண்ட சொல்ற உலகத்தில் இருக்கிறவனை காட்டிலும் எனக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, எனக்குள்ள இருக்கிற, நமக்குள்ள இருக்கிற ஆண்டவர் பெரியவர். ஹல்லேலூயா. நீங்க இதை உணர்றீங்களா நான் தெரியல. இந்த இடத்துல நான் நிற்கும் போது என்னால் உணர முடிகிறது, ஏதோ ஒரு அக்கினியின் தீ இந்த இடத்துல இந்த படிப்பிடத்துல எரிந்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ளாங்க அக்கினி ஏதோ ஒரு காரியத்தை உங்க இருதயத்துக்குள்ளாக அது கிளப்பிக்கொண்டே இருக்கும். உங்க இருதயத்துக்குள்ள ஒரு புதிய வாஞ்சை வரும். இத்தனை நேரம் உங்களுக்குள்ள இல்லாத சில ஆசைகள் தேசத்தின் மேல், ஆத்துமாக்களின் மேல் எல்லா விதமான பொல்லாத வல்லமைகளை நிர்மூலமாக்கக்கூடிய அதிகாரத்தை கர்த்தர் உங்க கையில வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு ஒண்ணு ஜெபிக்க ஒரு 10 நிமிஷம் தான் இருக்கு. கடந்த இத்தனை நிமிஷம் நீங்க ஜெபிச்சிருக்கிறீங்க, ஒரு பெரிய ஆசை உண்டானது. நம்ம ஜெபிக்கிற நேரம் போனதே தெரியலனா அதுக்கு காரணம் இந்த இடத்தை சுற்றி ஒரு மகிமையின் மேகம் நிரப்பிடுது. ஹல்லேலூயா. எழுப்புதல நக்கினி ஒரு பாடலுடைய ஒரு வரியை பாட்டு அடுத்த குறிப்புக்காக நம்ம ஜெபிக்க போகிறோம். நல்ல கைகளை தட்டி உற்சாகமாய் எழுப்புதல் அக்கினி என்ற பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை உயர்த்த போகிறோம். நல்ல முழுவதோடு கரங்களை தாண்டி Oh, Mom.
மாம்சமான யாவர் மேல் உம் ஆவியை ஊற்றிடுமே. மாம்சமான யாவர் மேல் உம் ஆவியை ஊற்றிடுமே. மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண்பார்கள். மூப்பர்களும் மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம் காண்பார்கள். எழுப்புதல் சதுமயத்தி எழுப்புதல் 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 அனுப்புமே. எழுப்புதல் 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 அனுப்புமே. எழுப்புதல் 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 அனுப்புமே. ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. சர்வயத்தி ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. வானத்திலும் பூமியிலும் அதிசயம் அதிசயம் செய்திடுமே. வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்யுமே. எழுப்புதல் 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 அனுப்புமே. எழுப்புதல் 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 அனுப்புமே. ஹல்லேலூயா! எத்தனை பேர் இந்த எழுப்புதலை வாஞ்சிக்கிறீங்க? ஆமென். நம்ம இந்த ஒரே ஒரு வரியை நம்ம மீண்டும் பாட போகிறோம். அந்த வரி சொல்கிறது, ஊழியர் யாவரும் மேலும் உம்முடைய ஆவியை ஊற்றணும். இந்த இடத்துல இருக்கிற நீங்க எல்லாருமே ஒரு ஊழியனா கர்த்தர் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா! எல்லா சென்னை சிட்டியில் மட்டுமல்ல, இந்தியா தேசத்தில் இருக்கிற எல்லா மெத்தடிஸ்ட் சர்ச் மேலேயும் ஆண்டவர் ஆவியை ஊற்றணும். சிஎஸ்ஐ சர்ச்சுக்கு மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றணும். எல்லா விதமான இசிஐ சர்ச்சஸ் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றணும். பெந்தேகோஸ்ட் மூமெண்ட்ஸ் மேலே ஆண்டவர் ஆவியை ஊற்றணும். எத்தனை பேர் சொல்லுங்க, ஆமே சொல்லுங்க. சால்வேஷன் ஆவி ஆர்மி மேலே ஆண்டவர் அவர் ஆவியை ஊற்றணும். ஆர்சியின் ஜனங்கள் மேல் ஆண்டவர் அவர் ஆவியை ஊற்றணும். ஒன்லி ஜீசஸ் என்று சொல்கிறவர்கள் மேலும் ஆண்டவர் அவர் ஆவியை ஊற்றணும். யெகோவா விட்னஸஸ் மேல் ஆண்டவர் அவர் ஆவியை ஊற்றணும். ஊழியர் யாவரும் மேலும் ஆண்டவருடைய ஆவி ஊற்றப்படுகிற காலம் வந்திருக்கிறது. ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. ஊழிய யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. முதலும் பூமியிலும் அதிசயம் செய்யுமே. சொல்லுங்க, வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் ஆண்டவரே எல்லா விதமான வித்தியாசங்களும் உடைந்து போகட்டும். எழுப்புதல் எழுப்புதல் இந்த சபை அந்த சபை குறித்து குறை சொல்கிற காலங்கள் முடியட்டும். ஊழியர்கள் மத்தியில் ஒரு பெரிய எழுப்புதல் உண்டாகட்டும். எல்லாம் மாறுமே. எழுப்புதல் ஓ எழுப்புதல் எழுப்புதல் ஆவி ஊற்றப்பட்டால் சூழ்நிலைகள் மாறுமே. ஓ எழுப்புதல் ஊழியர்களுடைய சிந்தனைகள் மாறுமே, வித்தியாசங்கள் மாறுமே. எழுப்புதல் 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 அனுப்புமே. ஊழியர் ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. ஊழியர் யாவருமே ஆவியை ஊற்றிடுமே. ஒரு சிங்கர் ஊழியர் ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்யுமே. வானத்திலும் அடுத்த குறிப்புக்காக ஜெபிக்க போகிறோம். ஓ அதிசயம் எழுப்புதல் சுலமாக எழுப்புதல் எழுப்புதல் ஒரு எழுப்புதலுடைய தீ தொடங்க இருக்கிறது. ஆமென். ஒரு தீ தொடங்கும் போது தெரியாது. ஜொனத்தன் ஜெபிக்க போகிறாங்க. தீ தொடங்கும் போது தெரியாது, ஆனால் அந்த தீ சின்னதாக தான் இருக்கும். எங்கே வந்தோ ஒரு காற்று வந்து அந்த தீ மேலே வீச ஆரம்பிக்கும். ஒரு காடு எப்படி பற்றி எரியும்னா,
சின்னதா ஒரு மேட்ச் ஸ்டிக், கொளுத்தப்பட்ட ஒரு மேட்ச் ஸ்டிக்கா இருக்கலாம், அல்லது ஹீட், அதாவது ரொம்ப சூடு வெளிச்சம், அல்லது சூரிய வெளிச்சம் ஏற்பட்ட ஒரு ஹீட்டா இருக்கலாம், ஏதோ ஒரு காரியத்துல சின்னதா ஒரு செடி எரிய ஆரம்பித்திருக்கும். ஒரு செடி எரிய ஆரம்பிக்கும் போது என்ன வேணா, ஒரு பெரிய காத்து வீசடிச்சுன்னு வச்சுங்க, செடி எரிஞ்சு கொண்டிருக்கும் போது காத்து வீசிடுச்சுன்னா அந்த ஒரு செடி ரெண்டு செடியை தொடும், அந்த ரெண்டு செடி பத்து செடியை தொடும், பத்து செடி ஒரு மரத்தை தொடும், அந்த ஒரு மரம் பத்து மரத்தை தொடும். கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த காடு ஃபுல்லாக பத்தி எரியும். இப்போ காடு போல இந்த தேசத்தில் ஆண்டோடைய அக்னி பத்தி எரிய நம்ம இந்த தீயை பரிசுத்தாவியனர் கொளுத்திருக்கிறார். பரிசுத்தாவின் ஒரு பெரிய காற்றை இந்த தேசம் முழுவதும் அனுப்பும் போது ஒரு பெரிய வித்தியாசம் கர்த்தர் கொண்டு வர போகிறார். ஹல்லேலூயா. இப்போ நம்ம ஜெபிக்க போகிறேன் ஒரு குறிப்பு, வெஸ்ட் இந்தியாக்காக ஜெபிக்க போகிறோம். வெஸ்ட் இந்தியாவில் நம்ம ஜெபிக்க போகிற மாநிலங்கள் கோவா, குஜராத், மகாராஷ்டிரா, இது போல பட்டணங்களுக்காக, ஹரியானா, இந்த பட்டண வெஸ்ட் இந்தியாக்காக இருக்கிற எல்லா பட்டணங்களுக்காக ஜெபிக்க போகிறோம். நீங்க ஜெபிக்கும் போது ஒரு காரியத்தை நீங்க விசுவாசிங்க. என்ன விசுவாசிங்க தெரியுங்களா? இந்த இடம் வந்து ஒரு இது, இது நீங்க நீங்க எப்படி நினைக்கிறீங்க தெரியல. இந்த இடத்துல நான் இதை பார்க்கும் போது இன்னொரு ஐந்து நிமிடத்துல நம்ம இந்த ஜெபத்தை முடிக்கணும், நேரம் ஆயிடுச்சு. ஆனாலும் இந்த ஜெபத்தை நம்ம செய்து கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய இருதயம் மகிழ ஆரம்பிக்கும். ஆண்டவருக்கு நீங்க எந்த காரியத்தை சாதனையா செய்தா கூட ஆண்டவருக்கு மகிழுமா தெரியாது. ஆண்டவர் எதை விருப்பப்படுகிறாரோ அதை ஒருவன் புரிந்து கொண்டு அந்த காரியத்தை முன்னோக்கி செல்லும் போது ஆண்டவருடைய இருதயம் மகிழ பெற ஆரம்பிக்கும். ஆமென். இந்த மாலையில நான் விசுவாசிக்கிறேன், பரிசுத்தாவினுடைய இருதயம் மகிழ ஆரம்பித்திருக்கிறது. பரிசுத்தாவினுடைய இருதயம் ஒரு பெரிய சேனை எழும்ப ஆரம்பித்திருக்கிறது என்பதை பார்த்து ஆண்டவர் ஒரு பெரிய சந்தோஷத்துக்குள்ள இருப்பார் என்று நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இப்போ நம்ம ஜெபிக்க போறோம், எல்லாரும் சேர்ந்து நம்ம ஜெபிக்க போகிறோம். அடியர்கள் மத்தியிலே நீர் இறங்கி வந்திருபடியாய் நன்றி செலுத்துகிறோம். பிதாவே ராஜா, எங்களுடைய மன்றாடுகளை நீர் கேட்டுக் கொண்டிருக்கிறீர்கள், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். தகப்பனே, எங்களுடைய ஜெபங்களுக்கு நீர் எங்கள் விண்ணப்பங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் செயல்படத்தக்கதான மற்ற எல்லா பட்டணங்களையும் உம்முடைய அதிசயம் இப்பொழுது தீவிரமாய் விளங்க போற தெய்வத்துக்காக நன்றி செலுத்துகிறேன். ராஜா, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், உன்னை அற்புதங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தெய்வம், மோசேயோட முச்சடியின் மூலம் பேசின தெய்வம், எங்களை முச்சடிகளாய் மாற்றுகிறோம் தகப்பனே. எங்களை பயன்படுத்துங்கப்பா, வழி நடத்துங்க ஆண்டவரே. ராஜா, அந்த தேசங்களில் ராஜா ஒரு அதிசயங்களை செய்யுங்கப்பா. உங்களுக்கு பிரியம் இல்லாத யாவற்றையும் நீர் அழித்து போடுங்க ராஜா, முற்றிலுமாய் நிர்மூலமாக போடுங்க ராஜா. வார்த்தை இப்படுவாய் சொல்லுகிறதே ராஜா, நீங்க இவைகளை இங்கு எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டப்பட்டிருக்கும், இங்க இவைகளை கட்டவிருக்கிறீர்களோ அது பரலோகத்திலும் கட்டவிருக்கப்பட்டிருக்கும் என்று சொல்லுகிறதே ராஜா. தகப்பனை, இப்பொழுது மேய்ப்பார் இயேசு கிறிஸ்து விளையாடப்பட்ட நாமத்தினாலே
அரியானா பகுதியிலே உமக்கு பிரியம் இல்லாத எல்லா கட்டுகளின் தகப்பனே எல்லா முறைத்தனங்களையும் நாங்கள் கட்டுகிறோம் ஆண்டவரே. அவைகள் எல்லாவற்றையும் தகப்பனே கட்டி பாதாளத்தில் தள்ளுகிறோம் ராஜா. மற்ற எல்லா பட்டணங்களையும் நீர் கட்ட போறதற்காக நன்றி செலுத்துகிற தகப்பனே. நீரே வழி நடந்துங்க பாதுகாத்து ராஜா. அதிசயங்கப்பா எல்லாத்துக்கு நமக்கு மேல அமைக்க செலுத்துகிற பண்ணே. அன்பின் தகப்பன் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன். நல்ல கைகளை தட்டி அபிஷேகத்தை நினைத்து ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். நம்ம ஜெபிக்க போகிற இன்னும் ஒரு குறிப்பு, ரெண்டு குறிப்பு இருக்கு, ஒரு குறிப்பு ஷார்ட்டா நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவர் இந்த வாரத்தில் இந்த பட்டத்தில் நடக்கிற எலெக்ஷனும் இந்த மாதத்தில் இந்திய தேசம் முழுவதும் நடக்கிற எலெக்ஷன் மேல ஆண்டோடைய கரம் வரணும். ஆமென். எலெக்ஷன் மிஷின் மேல ஆண்டோடைய கரம் வரணும். எலெக்ஷன் மிஷின் எடுக்கிற அந்த இடத்துக்குள்ள ஆண்டுடைய பிரசன்னம் வரணும். கர்த்தருடைய ஆளுகைக்குள்ளாக இந்த தேசத்தில் இருக்கிற எல்லா போலிங் பூத்துமே நம்ம கொண்டு வர போகிறோம். நான் விசுவாசிக்கிறேன், நம்ம ஜெபிக்கும் போது எந்த இடத்துலலாம் எலெக்ஷன் நடக்கிறதோ அந்த போலிங் பூத்தை ஆண்டுடைய பிரசன்னம் மூடணும். ஆமென். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் இந்தியா தேசத்தின் மேல் பாரம் உள்ளவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இந்தியா தேசத்தை நேசிக்கிறவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இந்தியா தேசத்திற்கு ஜனங்களை நேசிக்கிறவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இந்தியா தேசத்தை வறுமையிலிருந்து வெளியில கொண்டு வருகிறவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இந்தியா தேசத்துல எழுப்புதலுக்கு வாசல்களை திறக்கிறவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இந்தியா தேசத்தை ஆசீர்வாதமாய் மாற்றுகிறவர்கள் தான் ஆளுகை செய்யணும். இப்போ நம்ம ஜெபிக்கும் போது நான் விசுவாசிக்கிறேன், நீங்கள் என்ன வேணாலும் நினைக்கிறேன், நான் அந்த ஓட்டிங் மிஷின் மேலே இருக்கிற நம்பிக்கையை காட்டிலும் என் தேவன் மேலே வச்சிருக்கிற விசுவாசம் பெரியது. ஆமென். அந்த ஓட்டிங் மிஷினை நீங்கள் பாருங்கள், இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம், காரியங்கள் எல்லாம் மாறுதலாய் முடிய கத்த செய்வார். ஆமென், ஆமென், ஆமென். ஆண்டவர் நினைச்சா எதிரியான கோலியாத்தை ஒரே செகண்டில் ஒன்றுமே இல்லாத தாவீதுக்கு முன்பாக சாஸ்தாங்கமாய் விழ செய்ய முடியும். ஆமென். கோலியாத்தை ஜெயிக்க யாராலுமே முடியாது என்று மனிதர்கள் இஸ்ரேல் காலத்தில் நினைச்சாங்களாம். கோலியாத்து நின்று அவன் சத்தம் போட்டு கொண்டு இருக்கிறானா, யாராவது இருந்தால் என்னை சந்திக்க வாங்க என்று சத்தம் போட்டு கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் எப்பொழுதுமே ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்போது ஆண்டவர் எப்படி கொண்டு வருவார்னா, இதுக்கு வாய்ப்பே இல்லை, இவனுக்கு பலனே இல்லை என்று நினைக்கிற தாவீதை கொண்டு கோலியாத்தை வீழ்த்தி முக குப்புற விழ செய்தார். நான் விசுவாசிக்கிறேன், கொக்கரிக்கிற எல்லா கோலியாத்துகளுடைய தலைகளும் இந்த மாதத்துல கீழே விழ ஆரம்பிக்கும். இந்தியா தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும்படியாக நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே கைகளை உயர்த்தி ஜெபிங்க. ஆண்டவரே நாங்கள் ஜெபிக்கிறோம், ஒரு பெரிய மாற்றம் இந்த எலெக்ஷன்ல உண்டாகட்டும். இயேசுவின் ரத்தத்தை நாங்கள் தெளிக்கிறோம். எலெக்ஷன் பூத்தின் மேல இயேசுவின் ரத்தத்தை தெளிக்கிறோம். எலெக்ஷன் ரூமுக்குள்ளாக உங்களுடைய பிரசன்னம் இருக்கட்டும் ஆண்டவரே. ஆண்டவரே உம்முடைய வல்லமையை தவிர்த்து வேற எந்த வல்லமையும் எந்த போலிங் பூட்டிலும் வேலை செய்யக்கூடாது ஆண்டவரே. எல்லா ஓட்டிங் மிஷின் மேலும் உடைய கரத்தை நாங்கள் வைக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும் அப்பா. ஆண்டவரே சுவிசேஷ வாசல்களுக்கு ஆண்டவரே ஒரு அனுகூலமான காரியங்கள் நடக்கட்டும் அப்பா. உம்முடைய சித்தம் எதுவோ அதுவே இந்த எலெக்ஷன் நிறைவேற வேண்டும் அப்பா. உம்முடைய சித்தத்தை நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். ஆண்டவரே உம்முடைய சித்தம் நிறைவேறட்டும். இந்த எலெக்ஷன் விரோதமாய் செய்யப்பட்டிருக்கிற எல்லா மந்திர சூனிய செய்வின காரியங்களை அதிகாரமுள்ள இயேசுவின் நாமத்தில் நாங்கள் உடைத்து தெரிகிறோம். அது உடைந்து போகட்டும், அது ஒன்றுமில்லாமல் போகட்டும். இந்த தேசத்தின் மேல் உம்முடைய பரலோகத்தின் ஆண்டவரே அக்கினி போடப்படட்டும் அப்பா. இந்த தேசத்துல ஒரு பெரிய மாற்றம் ஆண்டவரே சீக்கிரத்தில் உண்டாகட்டும். இந்த தேசத்தை ஆளுகை செய்கிறவர்கள் உம்மை அறிந்தவர்களாய் காணப்படட்டும். உம்முடைய கரத்தில் தருகிறோம். அப்படியே எழுந்து நின்று ஒரு நிமிஷம் அப்படியே ஜெபிக்க போகிறோம். இந்த ரிவைவல் டச் எங்கெல்லா போக போகிறோம், இந்த எழுப்புதல நாட்கள் 365 நாட்கள், 365 சபைகள்ல இந்த ஜபமும் துதியும் நம்ம ஏற்படுத்த பெரிய மாற்றத்தை கொண்டு வரும்படியாக நாம் ஜெபிக்க போகிறோம். நீங்க ஜெபிக்க ஆரம்பிங்க. ஆண்டவரே எல்லா சபைகளுக்குள்ளாக ஒரு உணர்ச்சி, ஆண்டவரே இயேசுவுக்காக ஏதாவது செய்யணும், ஆத்துமாக்களை ஜெயிக்கணும், ஆண்டவரே ஏதாவது ஒரு மாற்றத்தை கொண்டு வரும்படியாக எல்லாருக்குள்ளாக ஒரு தாகத்தை நீ ஊற்றுவீராக. ஓ ராமஹத்தரா, நல்ல சத்துரை உயர்த்தி ஜெபிங்க. நம்ம முடிக்க போகிறோம். நல்ல சத்துரை உயர்த்தி ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய அற்புதம் நடக்கட்டும் ஆண்டவரே. ஒரு பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு
பெரிய மாற்றம் உண்டாகட்டும் ஆண்டவர். இந்த ரிவைவல் டார்ச் எந்த சபைகளுக்குள்ளாக போகிறதோ அந்த சபைகளுக்குள்ளாக ஆண்டவரே எழுப்புதலை குறித்த ஒரு பாரமும் ஆத்மாவை குறித்த ஒரு பாரமும் எழுப்புதல் அக்கினி அந்த சபைகள் எரியட்டும் ஆண்டவரே. அந்த சபைகள் இருக்கிற அந்த டிஸ்ட்ரிக்ட் முழுவதும் எரியட்டும் ஆண்டவரே. அந்த சபைகள் இருக்கிற எல்லா தெருக்களையும் அந்த எழுப்புதல் அக்கினி பாயட்டும் ஆண்டவரே. நல்ல கைகளை தட்டி ஆண்டவர் அந்த எழுப்புதல் தீயை ஒவ்வொரு சபைகள் மேல் ஊற்றுபடியாக நல்ல கைகளை தட்டி ஊழியர் யாவருமே உம்மாவியை ஊற்றிடுமே. ஊழியர் யாவருமே உம் ஆவியை ஊற்றிடுமே. வானத்திலும் பூமியிலும் சதுவையின் அபிஷேகம் செய்திடுமே. வானத்திலும் வானத்திலும் பூமியிலும் அதிசயம் செய்திடும். மாம்சமான யாவர் மேல் மாம்சமான யாவர் மேல் உங்க ஆவியை ஊற்றிடு. மாம்சமான யாவர் மேல் உங்க ஆவியை கிட்ஸ் அண்டவரே சிறு பிள்ளைகள் மேல் உடைய அக்கினி ஊற்றப்படட்டும். புதியவர்கள் மேல் சகோதரிகள் மேல் ஊழியர்கள் மேல் ஊற்றப்படட்டும். வாலிபரும் தரிசனம் தரிசனம் காண்பார்கள். மூப்பர்களும் மூப்பர்களும் வாலிபரும் தரிசனம். கடைசி முறையாக சொல்லுங்க மாம்சமானே மாம்சமான யாரையும் விடாதீங்க. பரவும்படியாக எல்லாரையும் சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு மேலும் ஒரு அபிஷேகம் விளையாட்டும். மாம்சமான அவர் மேல் மாம்சமான அவர் மாவியை ஊற்றிடுமே. மூப்பர்களோ மூப்பர்களோ வாடி வரும் தரிசனம் தரிசனம் காண்பார்கள். மூப்பர்களோ கடைசி கால எழுப்புதல் என்னை கொண்டு அவரே தொடங்கட்டும் என்று சொல்லுங்க. எழுப்புதல் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்துகிற எல்லா ஊழியர்காக சொல்லுங்க. ஊழியர் யாவருமே எல்லா அண்டவரே நாமினேஷன் மேலும் உங்களுடைய ஆவி ஊற்றப்படட்டும். அப்பா அண்டவரே ஊழியர்களுக்கு வித்தியாசங்கள் மாறட்டும். அண்டவரே ஊழியர் யாவருமே ஊற்றப்படுவான். அண்டவரே எல்லா பிரச்சனைகளும் மாறுமே. ஊழியர் யாவருமே உமாவியை ஊற்றிடுமே. கரங்களை தட்டி ராஜா நிராஜனுக்கு ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அண்டவரே இத்தனை நேரம் நாங்கள் ஜெபித்த இந்த ஜெபங்களை இந்த ரிவைவல் டார்ச்சை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணி ஆரம்பித்து விட்டுருக்கிறோம். ஆண்டவரே எங்க கையை தூக்கி விட யாரும் இல்லை. ஆண்டவரே பரிசுத்தாவியானவரே நீர் மட்டுமே எங்களுக்கு உதவியாய் நீ நின்று இதை செய்து முடிக்கக்கூடிய திராணியும் பலனும் அதுக்குரிய சரியான நபர்களை இதில் கொண்டு வந்து நீர் சேர்ப்பீராக. இது போகிற இடமெல்லாம் உம்முடைய அக்கினியின் தீ பரவட்டும். உம்முடைய பாதத்தில் நாங்கள் சமர்ப்பிருக்கிறோம். சகலவிதமான துதியும் கனமும் மகிமையும் பெருமைகளும் உயர்வுகளும் ஆசீர்வாதத்தையும் சீக்கிரத்தில் இந்த தேசத்தில் வெடிக்க போகிற ஏற்கனவே வெடிக்க தொடங்கிய இந்த எழுப்புதலை கொண்டு வருகிற உமக்கே நாங்கள் செலுத்துகிறோம். எங்கள் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜி நல்ல பிதாவே. ஆமென். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழுமையே பரிசு நாமத்தை ஸ்தோத்ரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். ப்ரைஸ் லார்ட். Thank you.